ஏய் பண்ணி சொல்லுங்கண்ணா. என்ன பாலா பேச மாட்டான்? பாலா ஸ்பீக்கர் கொடுத்தீங்களா? கொடுத்தா அக்செப்ட் பண்ண மாட்டான். போன் ஏதாவது பிரச்சனையா இருக்கும் போல. ஏ வேலை அவனுக்கு. அனிருத் அதனால போட்டிருந்தேன். எனி கூப்பிட்டாங்க, பட் டிராவல் பண்ணி போகணுமேனு சொல்லிட்டு போல. என்னது அனிருத் ஃபேன்ஸ் மீட் பாலா? ஓகே ஓகே ஓகே. என்ன ராயல் ராயன் ஆடியோலாம் இருந்துச்சு இந்த வாரம்? இனிமே வந்துகிட்டே இருக்கும் போல அப்டேட். ராயன் ராயன் இல்ல, எல்லா படமும் மோஸ்ட்லி நிறைய படத்துக்கான அப்டேட் வந்து லைன் அப்ல இருக்குல்ல, அப்படியே இன்னொன்னா வர ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். பாலா எங்க போன? வர போற நான் ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன். போயிட்ட பாத்தியா, கட் ஆகுது. நடுவுல கட் ஆகுது பாலா, கட் நடுவுல கட் ஆகுது. அதான் சொன்னேன், வைஃபை இது பண்ணிட்டானுங்கன்னு. ரிப்பேர் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆகுங்கிறானுங்க. ரூம் ரெண்டை மட்டும் ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க, வைஃபை ஒழுங்கா கொடுக்க மாட்டானுங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் எதனா இன்ட்ரெஸ்டிங் எதனா இருக்கா? நாளைக்கு ரெண்டு படம் இன்ட்ரெஸ்டா ரிலீஸ் ஆகும். என்ன படம்? ககனச்சாரி. ககனச்சாரி அது மலையாள மூவி, ஆனா தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து கில்னு சொல்லிட்டு ஹிந்தி படம். கில் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எல்லாரும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரைலரே ஜான்விக் ஸ்டைல்ல இருந்துச்சு. கேள்விப்பட்டேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் போட்டா நிறைய பேர் பாத்துருவீங்க அப்படின்றதுனால போடலன்ற மாதிரி சொன்னாங்க. அதனாலதான் சப்டைட்டிலே போடல, ஹிந்தி அப்படியே ஃபுல்லா ஹிந்திலே ஒடிச்சு போடும். நல்லாதான் இருக்கும் அந்த படம், பார்த்தேன் நல்லாதான் இருந்துச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சரியில்லை, மற்றபடி படம் நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. அது உனக்குதான் ஹிந்தி புரியும்ல பாலா, அதனால உனக்கு பிரச்சனை இல்ல. ரொம்ப எல்லாம் புரியாத, நான் ஓரளவு புரியும். தங்கலா ட்ரைலர் நெக்ஸ்ட் வீக், தங்கலா ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலா வந்துட்டு பயங்கரமான ஒரு இது, அது ஈவெண்ட் மாதிரி வச்சு கண்டக்ட் பண்ண போறாங்க. ட்ரைலரே வந்து மிரட்டும், வேற லெவல்ல இருக்கும். என்ன பாரு. ஆமா 2 minutes 12 seconds னு சொல்லி இன்னைக்கு அந்த இது சென்சார் ரிப்போர்ட் வந்துச்சு. ஆமா, அதனால வந்து அது ட்ரைலர்ல ஒரு அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரிய வந்துரும். ஏனா அந்த ட்ரைலர்ல ரிலீஸ் டேட்டும் சேர்த்து விடணும். அதான் அந்த அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். தாதாதா திங்கக்கிழமே நாங்க, ஏன்னா திங்கக்கிழமை ட்ரைலர். திங்கக்கிழமையா? திங்கக்கிழமைனா இன்னத்துக்கு விட்டுருக்கணுமே. ஒரு நிமிஷம்,
திங்கக்கிழமை விடுறாங்க அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் ஆனா வந்து ஒருத்தா இருக்கும் இன்னைக்கு அது எப்படி இருக்கும் தெரியல. இந்த வாட்டி எந்த மாதிரி பண்றாங்க, ஏன்னா கேப்டன் மில்லருக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிருந்தாங்க. எப்படி இருந்தாலுமே வந்து இது தனுஷே டைரக்டர்ன்றனால அது அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே யூஸ்வலா பாட்டு பாடுவாரு. இதுல இன்னைக்கு இந்த வாட்டி எப்படி என்ன மாதிரி ஸ்பீச்சுன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவரு ஸ்டேஜ்ல பேசி கேட்டு. இண்டோர் ஈவென்ட் நேரு சாய்ராம் இங்கெல்லாம் வச்சா மோஸ்ட்லி வந்துட்டு போக மாட்டேன். அது ரீசன் என்னன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆயிடும். ஒரு நம்ம 5 மணிக்கு வர சொல்லிடுவாங்க, உள்ள போயிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அது அவ்வளோ டைம் ஆகும். நம்மளுக்கு பாதிலே வரத்துக்கு தோணாது, ஏன்னா ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் யாரா சீஃப் கெஸ்ட் வந்தாங்க அவங்களாம் லாஸ்டா தான் பேசுவாங்க. வந்து உக்காந்துட்டோம் அது அது கேட்டுட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி தோணும். அப்படி ஆகினதுலாம் வந்து பொன்னியின் செல்வன் 2க்குலாம் வந்து 1.5 மணி கிட்ட ஆயிடுச்சு, முடியவே 1 மணி ஆயிடுச்சு. மோகன் ராஜ் கிரீஷ் பேசுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க வந்துட்டீங்க ஸ்பீக்கர்ல, ஆனா எதுவும் பேச மாட்டீங்க, கேக்குதா? நான் ஸ்பீக்கர் ஆஃப்ல தான் சார் வச்சிருக்கேன். ஓகே ஓகே, பேசினா தானே கேக்கும். ப்ரோ பேசுங்க ப்ரோ, என்ன பேசணுமா, என்ன சொல்லணுமா? இல்ல ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இருக்கு, அத சொன்னல 8 மணிக்கு சொல்லிருந்தேன். அது தெரியல சார், நைட் அட்டெம் பண்ணல. இல்ல ரெகுலரா வந்து 8:00 பிளான் பண்ணிருக்கேன், ஏன்னா எல்லாருக்கும் வர்க் இருக்கு. ப்ரோ ஃப்ரீ ஆயிட்டாங்கன்னா ஒரு 8:00 வந்து ஃப்ரீ ஆவறாங்க மோஸ்ட்லி. பேர் ஆதித்ய நாராயணன் தானே? என்ன பண்றீங்க நீங்க? வேல்டெக் ஸ்கூல் ஆஃப் லா. ஓ, லா படிக்கிறீங்களா? ஆமா. ஓகே, நல்லது, சூப்பர். எப்படி சினிமால எப்படி இன்ட்ரெஸ்ட்? அதுவா சார், எப்பவும் படம் பார்ப்போம், அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்ததுதான். ஓகே ஓகே ஓகே. சார், இப்ப ஜாக்கி சாந்த் ரைடான்னு ஒரு படம் வந்தது பாத்தீங்களா? பாக்கல. அது எல்லாருமே நல்லா இருக்குன்னு பரணி பாத்தியா? புதுசுலி
மிர்சாப்பூர் ரிலீஸ் ஆகுதுல நைட்டு, ஆனா தமிழ் டப்ல வருமா? இந்த போன டைமே செகண்ட் சீசன் வந்துட்டு 2 மாசம் கழிச்சுதான் தமிழ் டப் விட்டானுங்க. சரி, இந்த டைம் என்ன தமிழ் டப் வர வாய்ப்பு இருக்கா என்ன? அதாவது சில ஹிந்தி தானே எடுத்தோமியும், ஹிந்தி விட்டு 2 மாசம் கழிச்சுதான் தமிழா? அவங்க பாப்போம். எப்பவுமே பிரைம் வந்து ஒரு இயர்லியாவே விட்டுருவாங்க, ஒரு 10:00 11:00 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இல்ல இல்ல, நான் இது கரெக்ட்டா 12 AM வெப்சைட்ல கிளியரா போட்டுருக்காங்க, நைட் 12 மணிக்கு தான் வரும். பாப்போம், அது வந்தா தெரிஞ்சுப்போம். ஒண்ணு அவன் 8:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவான், இல்லனா 12 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவான். இது 12 மணிக்கு. வேற எதனா OTTல வருதா இந்த வீக்? மலையாளி ஃப்ரம் இந்தியா. ஆமா, அது எப்படி இருந்தது பர்றே இந்த படம்? அது ஓகே, டீசெண்டா தான் இருக்கும். பட் சில இடம் வந்து ரொம்ப பிளாட்டா இருக்கும். நம்ம செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் ஆகும்போதே லைட்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பட் இங்க கேரளால ரிலீஸ் ஆனப்பே நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அது வந்து அந்த அந்த படம் நிறைய சர்ச்சையெல்லாம் போச்சு. என்னோட கதையை திருடி எடுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து வேற ஒருத்தர் கிளைம் பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு வந்துட்டு ஓகே டீசெண்டா இருந்துச்சு. ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு ஒரு ஹிந்தி படம் ரிலீஸ் ஆகுது OTTல, நெட்ஃபிளிக்ஸ்ல நைட்டு. ஓகே, அதுவுமே வந்து நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு ஆக்சுவலா அந்த படத்துக்கு. இல்லாம வேற எதனா இருக்கா? கருடன் வந்திருக்கு. கருடன், ஆமா, நேத்து ரிலீஸ் ஆயிட்டு பிரைம்ல. யாராவது லிசனர்ஸ் யாராவது படம் பார்க்கலாம் பாருங்க, தியேட்டர்ல மிஸ் பண்ணியிருந்தா கருடன் பாருங்க, நல்ல படம், மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் OTTலயாவது பாருங்க, நல்லா இருக்கும் படம். ஆக்சுவலா மிர்சாப்பூர் சீசன் 3 இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகும், ஸோ அது தமிழ் டப் இருக்கும்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் ப்ரோ, அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்றோம். நல்லா இருக்கும் தமிழ் டப். ஃபர்ஸ்ட் 2 சீசனும் தமிழ்லயா பல பார்த்தா? ஆமா ஆமா, தமிழ்ல தான், தமிழ்ல பார்த்தா தான் கிக் வரணும். அது எப்படி பாலா, பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கா? இங்கல நிறைய பேட் வேர்ட்ஸ் இருக்காவா? சீசன் ஃபுல்லாவே பேட் வேர்ட்ஸ் தான். ஹெட்செட் இல்லாம பார்த்தா அவ்வளவுதான் செருப்படி கன்ஃபார்ம். நான் பாலா, நான் ஆக்சுவலா ஹிந்தில தான் பார்த்தேன். ஆமா, தெரியல ஹிந்தி தமிழ் டப் வேற லெவல்ல பண்ணிருப்பாங்க. இல்ல அதுனால மிர்சாப்பூர் விட ஃபேமிலி மேன் 3 க்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து நல்ல ஒரு சீரிஸ் ஆக்சுவலா. அதுக்கெல்லாம் வந்து மிர்சாப்பூர் பே நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இது பாத்தீங்களா, அப்டேட் பாத்தீங்களா, ஃபேமிலி மேன் 3 ல சாந்திஷன் இருக்கானாம். அப்படியா? ஓகே, அது எப்போ ரிலீஸ் ஆகும்? ஆமா ஆமா ஆமா, என்ன ப்ராகிரஸ் எதுவுமே அப்டேட் பண்ணல. இல்ல அதெல்லாம் நல்ல ஹிட் ஆயிடுச்சா, அது அவங்க ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. நல்லா செகண்ட் சீசன் கொடுக்கும் போது குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்னு. ஒண்ணு இல்லனா ஒரு டொக்கு சீரிஸ், சம்ம மொக்க சீரிஸ், அதெல்லாம் ஸ்பாட் 2 எடுத்துட்டு இருக்காங்க. எந்த சீரிஸ்? ராணா நாயுடு. அது அது ரீமேக் தானா? ராணா நாயுடு சீசன் 1 ரிலீஸ் ஆச்சுல, அது ராணா நாயுடு 1 ஒழுங்கா ஓடல, சம ஃபிளாப் சீரிஸ் அது. அது சீசன் 2 வேற எடுத்துட்டு இருக்காங்க. அதான் முடிய போகுது படம். அதே ராதன் டிகே எடுத்த கன்சன் குலாப்ஸ் யாருமே கண்டுக்கலங்கிறது தான் கொஞ்சம் வருத்தம்.
கன்சன் குலாப்ஸ் குலாப்ஸ் நீங்க பாத்துட்டீங்களா? நீங்க பாத்துட்டீங்களா? அது பாத்துறேன் சார். அது உங்களுக்கு பிடிச்சதா? ஆக்சுவலா அது வந்து பிடிச்சதுங்க. ஓகே, எனக்கு அவ்வளோ ஒர்க் ஆகல. அது ஸ்லோ பேஸ்டா இருந்தது அவ்வளவுதானே தவிர மேக் இல்ல இல்ல ஸ்லோ பேஸ்டா இல்லன்னு சொல்ல. பட் இருந்தாலுமே அது வந்து கண்டென்ட் வைஸா பாக்கும்போது எனக்கு பர்சனலா அது வந்துட்டு ஓகே, பிலோ ஆவரேஜ் அந்த லெவல தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் சில பேர் வந்து இது ஹிந்தியில பார்த்த நிறைய பேர் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு மட்டும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பாலா நீ பாத்துட்டியா? பாலா ஒரு வெப்சீரிஸ்ங்கிறப்ப நானும் ரிவ்யூஸ் கேட்டுதான் பாப்பேன். இது நல்லா இல்ல அது மாதிரி சொன்னாலாம் ஏன்னா யோசிப்பேன். எட்டு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அட்லீஸ்ட் ஓகே பாக்குற ரேஞ்சுக்கு இருந்தா கூட ஓகேதான். ஏன்னா ஒரு படம்னா ஓகே ரெண்டரை மணி நேரத்துல முடிச்சிடலாம், எட்டு மணி நேரத்துக்கு நடுவுலயும் முடிக்க முடியாது, பாதில வெளியே வர முடியாது. சோ அதனால நான் பாக்கல பண்றாங்க. அவரோட நல்லா வந்திருக்குன்ற மாதிரிதான் வந்து சொன்னாங்க. பார்த்தவங்க ஒரு இனிஷியல் அவுட் வந்து பார்த்த வரையும் நல்லா இருக்கு. அது பேர் டைட்டில் வேற இருந்தது, இப்ப சார்னு மாத்திருக்காங்க, மாப்போசி இருந்தது இப்ப மாத்திருக்காங்க. மாப்போசி ஆமா. தி டிமாண்ட் கல்னி ப்ரோ அருள்நிதி அது அந்த படி எடுத்து டீசர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் கேள்விப்பட்ட வரையும் ஆகஸ்ட் சொன்னாங்க ப்ரோ, ஆனா வந்து அது ஆகஸ்ட் ஆகுமான்றதே டவுட் தான். ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு, அவங்க விஎஃப்எக்ஸ்ல காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணணும், ஏன்னா ஹை குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ல வந்து இருக்கணும் எல்லாமே. ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்றாங்க. அது அது ஆக்சுவலா அது ட்ரெய்லர் லான்ச் தான் வந்துட்டு கிராண்டா தான் பண்ணாங்க எங்க சென்னையில. அது அப்பவே ஜனவரியில ரிலீஸ் ஆக வேண்டிய படம், நான் நேத்து கூட சொல்லியிருந்தேன். அது மேபி அது ஃபைனல் அவுட் பார்க்கும்போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா விஎஃப்எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். வரும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அது கூட சப்தமா இல்ல வந்து மெய்யழகன் தெரியல. மெய்யழகன் வந்ததுன்னா கவிந்த் வந்து மாறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படிலாம் சப்தம் ரிலீஸ் ஆயிடும். அது கூட அறிவழகன் ஈரம் அறிவழகனோட இன்னொரு ஹாரர் ஹாரர் மூவி வருது. அது நல்லா இருக்கும் கேள்விப்பட்டேன். அது இன்சைட் சோர்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த சப்தம் அண்ணா கார்த்திக் நரேனோட நிரங்கல் மூன்ற நரகாசுரன் இந்த இயர் வர சான்சஸ் இருக்கோ? இல்ல ப்ரோ, அவரது அவரது சான்ஸ்லாம் அது சொல்ல முடியாது என்ன மாதிரி. என்ன விசேஷம் உங்க ஸ்டைல்ல கேக்குறேன். ஒரு விசேஷம் இல்ல, ஸ்பீக்கர் கிட்ட கொடுப்போம், கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. யாராவது
நேத்து டனல் பார்க்க ஆரம்பிச்சீங்களா? செமையா பண்ணிருப்பாரு அது என்ன முத்து. அதுல வந்து என்னன்னா வந்து பிரியா பவனி சங்கர் வந்து ஒரு இடத்துல வந்து அப்படியே எம்எஸ் வாசுக்கு தூக்கு போடுற இடத்துல இருந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சோ அதே நேரத்துலதான் வந்து அருள்நிதி அதே இடத்துலதான் இருப்பாரு. ஓகே, நல்ல டீடைலா நல்லா நல்லா பாத்துருக்கீங்க போல. ட்ரைலர் எத்தனை வாட்டி பாத்தீங்க? ஒரு வாட்டி தான் ப்ரோ பார்த்தேன், ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன். ட்ரெண்ட் சூட் போட்டிருந்தாரு, அந்த டீடைல் யாருமே நோட் பண்ணல. அதுல ஆக்சுவலா வந்து உண்மையிலே ஹாரர் எலிமெண்ட் ரொம்ப அதிகமா வந்து வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட் விட. பார்ட் 3 இருக்கு. ஆமாமா, இந்த பார்ட் 3 வந்து பிட்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி புறநானூர் ஒரு அப்டேட் இப்ப சுதாகங்க ஒரு விட்டு இருந்தாங்க. அது வந்து என்னன்னா வந்து பரதாஜ் அங்கன் கூட ஒரு இன்டர்வியூ நடந்தது. அப்ப வந்து அவர் கேட்டிருந்தாரு இப்படிதான் வந்து புறநானூர் நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு கேக்கும் போது அது வந்து ஒரு ஆன்டி ஆப்ரேஷன் பிலிம் அப்படின்னாரு அப்படின்னாங்க சுதா கொங்கரா. உடனே அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது ப்ரொடெஸ்ட் ஆன்டி இந்தி இம்போசிஷன் நடக்கிறது 1960s நடக்கிற கதை அப்படின்னாரு. இது உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொன்னோடனே ஜிவி பிரகாஷ் தான் சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாருன்னு கேட்டா அது பல மாசத்துக்கு முன்னாடி பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சு. அவங்க பாவம் ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஆனா நீ கூட ஷூட்டிங் ராப்டப்பா நிலவு கனடியன் மேல் கோபம். பாட்டும் செமையா இருக்குன்னு ஜிவி சொல்லிருந்தாரு. ராயன் ஒர்க் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அப்டேட் வரும். ஏன்னா டிடி டைரக்ஷன் அதாவது தனுஷோட டைரக்ஷன் ரெண்டாவது படம், ராயன் மூணாவது படம் தானே நிலவு கென்மேல் கோபம். அதனால இந்த படம் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வரும். இந்தியன் 2 ரன் டைம் வந்திருக்கு. இந்தியன் 2 ரன் டைம் வந்து கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட கூடுதலாவே வந்திருக்கு. அது 2 செகண்டா? ஆமா ஆமா, 4 செகண்டா. 8 நிமிஷம் இருக்கும் போல. சோ வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் தான் கமல் சாரே வர மாதிரி இருக்கும். படத்துக்கு போறோம் கமல் சார் வந்து இன்டர்மிஷன்ல
ஸ்கிரீன் அதிகமா இருக்கும். பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் டூ பெட்டரா தோணுது. இதுல நிறைய போர்ஷன் வராருன்னா சித்தார்த்துக்கு பதிலாக வேற ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டாரே போட்டுருக்கலாமே ப்ரோ. இன்னும் ஒரு மார்க்கெட் வைஸ் சித்தார்த்தே நல்ல ஸ்டார் தானே ப்ரோ. பட் இல்ல வேணாங்க, சித்தார்த்துக்கு தான் பெட்டர். ஏன்னா வேற ஏதாவது பெட்டர் மார்க்கெட் வந்து ஆக்டிவ் பண்ணாங்கன்னா அதிக ஒரு ஹைப் பண்ணிருக்காங்கன்னு பேசுவாங்க. சித்தார்த்து பதில் கரெக்டா தான் இருக்கு. வேற யாராச்சும் போட்டிருக்கலான்றீங்களா? எஸ்கே கிட்ட போன மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. சித்தார்த்த ப்ரோ உள்ள வந்த மாதிரிதான் பேச்சே வந்துச்சு. எனக்கு என்னமோ சித்தார்த்தே இருக்காரு இந்த ரோல்ல. அதுக்கப்புறம் டெவலப் ஆனது வேற அதுக்கப்புறம் டெவலப் ஆனது வேற படம் ஆரம்பிச்சு 2018 பதினெட்டுல அப்ப இருந்த ஒரு ஐடியா வேற அதுக்கப்புறம் டெவலப் ஆனது வேற படம் ஆரம்பிச்சு 2018 பதினெட்டுல அப்ப வந்து அவங்க படத்தோட ஸ்கேலுங்கிறது அப்ப இருந்த மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணாங்க. இப்ப வந்து டோட்டலா விக்ரமுக்கு அப்புறம் கமலோட மார்க்கெட்டே டோட்டல் பூம், அதாவது வேற லெவல்ல ஹைல இருக்கு இப்ப கமலுக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க சித்தார்த்துக்கு பதிலா இப்ப அந்த படம் ஆரம்பிச்சுதான் சித்தார்த்து இருக்க மாட்டாரு. அதுல விஜய் சேதுபதியோ இல்ல சிலம்பரசனோ இல்ல அது மாதிரி வேற ஒரு ஸ்டார் இருந்திருப்பாங்க. அப்ப ஆரம்பிக்கும் போது அப்போட வேல்யூ வேற, அதனால அப்ப சித்தார்த்து இருந்தார். அவ்வளவு ரொம்ப சிம்பிள், ரொம்ப நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். அதே மாதிரி இன்னொரு பஸ் இருக்கு, அதுல என்னன்னா மணிஷா கொரியால வந்து இல்ல இல்ல அது நடிக்கலன்னு சங்கரே சொல்லிட்டாரு. சுகன்யா கேரக்டர் இல்ல, மணிஷா கொரியால கேரக்டர் இல்ல. சுகன்யா கேரக்டர் இல்லன்னு தான் சொன்ன மாதிரி வந்துச்சு, மணிஷா கொரியால கேரக்டர் இல்லையா ப்ரோ? அது மும்பை பிரஸ் மீட்ல கேஷுவலா மீட் பண்ண போட்டோவை போட்டு பேசியிருக்காங்க. அவர் இல்ல, அவங்க இல்லங்கறதையும் அவர் சொல்லிட்டாரு. சங்கர் பிலிம் கம்பெனியன் இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, அனுபமா கிட்ட சொல்லிருப்பாரு இந்த மாதிரி. இல்ல இது அதோட கண்டினியூட்டி மாதிரிதான், ஆனா கேரக்டர்ஸ் பெருசா கண்டினியூ பண்ண மாட்டோம்னு சொல்லிருப்பாரு. ஓ ஆமா. அப்புறம் பரணி பிரதர், இந்த வாரத்துக்கான ஓடிடி ரிலீஸ் எல்லாம் லிஸ்ட் பெரிய லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பீங்களே, அப்படியே ஒவ்வொன்னா எடுத்து விடுங்க. என்னென்ன ஓடிடி ரிலீஸ் ஆகுது, என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு சொன்னாரு. சோ அப்ப அது வந்து நிறைய பேர் வந்து வேற மாதிரி வந்து மீனிங்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா இந்தியன் டூ நல்லா இருக்காது போல, அதனாலதான் இந்தியன் த்ரீ வந்துட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு. நீங்க எப்படி பாத்தீங்க அந்த ஸ்பீச்? ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க அவரோட ஆங்கிள்லயே பாத்திருப்பீங்க, ஏன்னா நிறைய அவரோட ஸ்பீச் கேக்குறாள் நீங்க தான். இல்ல அது நீங்க நினைச்சு பாருங்க, ஒருத்தவங்க படம் ப்ரொமோஷன் பண்றவங்களே வந்து தன்னோட படத்தை வந்து கீழே இருக்க மாதிரி பேசுவாங்களா அப்படின்ற ஒரு ஒண்ணு இருக்கு, புரிஞ்சுக்கிறது தான். இன்னொன்னு வந்து அவரு அந்த இப்போ ஒரு வெளியில எல்லாம் போய் பண்றாங்கன்னா ஒரே நேரத்துல வந்து இந்தியன் டூ அண்ட் த்ரீ ரெண்டுத்துக்குமே ப்ரொமோஷன் பண்ற மாதிரிதான் அவர் பேசுறாரு, புரியுதுங்களா? அத வந்து இவங்க இன்னைக்கு பாபி எல்லாருமே அததான் சொல்றாங்க. பாபி சிம்காவா இருக்கட்டும் இல்ல எஸ் ஏ சூர்யாவும் அதான் சொல்றாரு, நான் இந்தியன் த்ரீ வந்து இதை விட பயங்கரமா அந்த மீனிங்ல அவர் சொன்னது, நான் ரொம்ப வெயிட் பண்றேன், அந்த படம் இன்னும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதை வந்து இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, அப்ப இந்தியன் டூ எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அப்ப நாங்க டைரக்டா இண்டி ஏதாவது ஒண்ணு கிடைக்கணும் அதை வச்சு ஷேர் பண்ணி ஏதாவது ஒரு ஒரு இது பண்ணணும். ப்ரோ இல்ல ப்ரோ, இது இந்தியன் டூ ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியன் டூ ட்ரெய்லர் வரக்கு முன்னாடி இதை பேச ஆரம்பிச்சிருந்தா கூட நம்ம ப்ரோ இல்ல ப்ரோ, அதாவது நீங்க ஒண்ணு நினைச்சு பாருங்க, இந்தியன் த்ரீ அடுத்து வரப்போகுது, உங்களுக்கு இந்தியன் டூ மேல நம்பிக்கை இருந்தாதான் வந்து அவங்க நம்பியே இறக்குவாங்க.
இப்போ பார்ட் த்ரீ இப்ப இந்தியன் டூ ஒன்னா தானே இந்தியன் த்ரீக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்ப அதெல்லாம் யோசிக்காமையா 6 வருஷம் 5 வருஷம் வேலை இன்டர்நெட் சமூகம் வந்து எதையாவது கிடைக்கணும் அதை போட்டு நம்ம சும்மா ஒரு இது பண்ணிக்கணும் அதை போட்ட ஒரு ஒருத்தவங்களும் ஃபேன் வார்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறதா அதெல்லாம் அதுதான் நம்ம நான் பாக்குறேன் தவிர அதாவது அவர் தமிழ்ல பேசும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னும் எப்படி சொல்றது இந்தியன் டூ நல்லா இருக்கும் அதை விட இந்தியன் த்ரீ பயங்கரமா இருக்கும்ன்றத எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றது அவர் வேற மாதிரி சொன்னதை ஒன்னு நான் வந்து இந்தியன் த்ரீக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன் அவர்கிட்ட நான் செண்பகமூர்த்தி கிட்ட நான் பேசினா இப்பயே வந்து டேட் லாக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தத இவங்க அப்படியே மாத்திட்டாங்க. அப்ப இந்தியன் டூல ஒன்னும் இல்லையா இந்தியன் த்ரீல தான் இதை விட அதிகமா இருக்கா எப்படி ப்ரோ இந்தியன் டூ உங்களுக்கு நம்பிக்கை ஹலோ ப்ரோ கேக்குது அதான் ப்ரோ இந்தியன் டூல நம்பிக்கை இருந்தா தானே அவங்க இந்தியன் த்ரீக்கே வந்து இது பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது வந்து அவர் நம்பி இப்போ ஒரு 3 மணி நேரம்னா அவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும் இவங்க இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்மள மாதிரி அவங்க எவ்வளவு யோசிச்சிருப்பாங்க பணம் போடுறோம் இதெல்லாம் நம்ம வந்து பாக்கணும் சும்மா வந்து ஏதாவது பேசுறாரு ஏதாவது இது பண்றாரு இந்தியன் த்ரீ எல்லாம் அப்படிலாம் வந்து ஒரு சும்மா பொதுப்படையா வந்து ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது வைரல் ஆகணும் ஏதாவது ஒன்னு நம்ம சொல்லணும் அப்படின்ற நோக்கத்துல பண்றதுதான் இதெல்லாம். படம் வந்து ப்ரொமோஷன் பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு சிங்கப்பூரோ இல்ல மலேசியாவே போறோம் அப்ப இந்தியன் டூக்கு பண்றத அவர் இந்தியன் த்ரீக்கும் பண்றாரு. வைபர் ப்ரோ கமல் வந்து எதை மீன் பண்ணி சொன்னாருன்னா வந்து அவரோட சேனாபதியோட அப்பா ரோலுக்கு தான் அவரு இந்தியன் த்ரீல வருது அதுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன்ற மீனிங்ல தான் அவர் சொன்னது. சேனாபதி ரோல் வந்து அது நமக்கு தெரியும் அதுதான் அது உண்மைதான் அது பீரியட் போர்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்றது எல்லாருமே சொல்றாங்க. சேனாபதி ரோல் இல்ல இப்போ கமல்கிட்ட போய் நீங்க ஸ்டோரி சொல்றீங்கன்னா சேனாபதி வந்து ஏற்கனவே பண்ணதானே புதுசா இதுல என்ன இருக்கு இந்தியன் டூ அண்ட் த்ரீல அப்படின்னு பாக்க போனா அவருக்கு சேனாபதியோட அப்பா ரோல் தான் பிடிச்சிருக்கு அதனாலதான் இந்த படத்தை சைன் பண்ண அப்படின்ற மாதிரிதான் சொன்னாரு அவர். அதுதான் ஓப்பனா சொல்லல சேனாபதி அப்பான்னு கூட சொன்னாரு அவரு. நீங்க யோசிச்சு பாருங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டத்துல அது எப்படி காமிச்சிருப்பாங்க அது ஸ்கிரீன்ல எப்படி வரும் அப்ப அவருக்கு அந்த எதிர்பார்ப்பு பார்த்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஒரு இதை தான் அவரு ஷேர் பண்றாரு. அதை வந்து சொல்றது நானே ரொம்ப வெயிட் பண்றேன் அந்த படம் தான் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அதை வந்து அனுபமா சோப்ரா வைபர் ப்ரோ அனுபமா சோப்ரா இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு சேனாபதிக்கு ஆர்டர் போடுற மாதிரி ஒரு ரோல்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சேனாபதி கிட்டே உன் வேலையை பாரு அப்படின்னு சொன்னா அந்த ரோல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் வெயிட் பண்றது வந்து சேனாபதியோட அப்பா ரோலுக்கு தான். கமலுக்கு என்ன தெரியுமா படம் வந்து ஒரு கதையா பாக்குறது இல்ல ஒரு நீரோட்டமா பாக்குறது கிடையாது. இவர 3 மணி நேரத்துல 2.5 மணி நேரத்துக்கு அவர் மூஞ்சியே காட்டணும்ன்ற மாதிரி எல்லாம் பாக்குறது கதை எப்படி இல்லங்க இந்தியன் டாட்டாவா வர வைக்கணும் அது யார் வர வைக்கிறது கதையை எப்படி காட்டுவாங்க அப்ப சித்தார்த் இருக்கு இல்ல உங்களை சொல்ல இல்ல பொதுவா சொல்றேன் சில பேர் சொல்றாங்க ஹலோ பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ ஒண்ணு இல்ல அந்த ஆக்சுவலி அந்த லிங்க் டனலோட வந்து வெப்சீரிஸ் லிங்க் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் போய் செக் பண்ணி பாத்துக்கேன் வந்து எப்படின்னா இதுல போய் இதுல வந்து இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல போனா எப்படின்னா இன்னொரு வெர்ஷன் தாய் வெர்ஷன் இருக்கு ஆச்சு கொரியன் வெர்ஷன் இல்ல நான் உங்களுக்கு பிங்க் பண்றேன் யார் பேசுறது என்ன ஆமா என்எஸ் போர்ட்டு போஸ்ட் அது மட்டும் பிங்க் பண்ண முடியுமா பிங்க் பண்ண முடியுமா டிஎம் பண்றேன் ஓகே ஓகே தேங்க்யூ வைபர் நீங்க பேசுங்க வைபர் இல்ல ப்ரோ அதுதான் கதை இப்ப வந்து இந்தியன் தாத்தாவை வர வைக்கணும் அப்ப சித்தார்த் அதை பண்றாப்புல அவர் எத்தனை மணி நேரம் வரும் இப்ப படமே பாக்கல அதுக்குள்ள சித்தார்த் தான் இந்தியன் டூல வருவாரு இவர் 1/2 hour வருவாரு அதுக்கப்புறம் தான் இந்தியன் தாத்தா வரு ப்ரோ ஒரு சூப்பர் மேனா ஸ்பைடர் மேனா எல்லா படமும் 2.5 மணி நேரமா காமிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு புரிதல் ப்ரோ இதெல்லாம் வந்து கேக்குறவங்களே வந்து எதையாவது ஒரு
சப்பையா இருக்கும் இது கேக்குறதே. படம் புரியாதவங்க தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்வி கேக்குறது. இந்தியன் தாத்தா மூஞ்சியே காமிச்சிட்டு இருக்க முடியாது 2.5 மணி நேரமும். அது எப்படி அது அது அந்த மாதிரிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை இந்தியன் டூல இருக்கும் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு காமிக்கலாம். அவங்க எப்படி கதை செட் பண்றாங்கன்றது நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும். அது அதுக்கப்புறம் இந்தியன் படம் அதுதான் சொல்றேன்ல, அவர் சங்கர் சாரே சொல்லியிருக்காரு, படம் ஒரு 6 மணி நேரம்னா அது வந்து அது சில விஷயங்கள எல்லாம் கட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான். அதாவது ஒரு 500 கோடி 400 கோடி போடுறவங்களுக்கு எவ்வளவோ யோசிச்சு, அதுவும் அவர் ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் எப்படியும் டைம் இது பண்ணி தான் எடுக்கிறாப்ல. அப்படி இருக்கும்போது அவரே வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துலதான் இப்ப இருக்காரு. அப்ப அவருக்கு எவ்வளவு யோசிப்பாரு, அவர் எவ்வளவு எந்த முடிவு எடுத்திருப்பாரு, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்தியன் டூ மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கும், அந்த நம்பிக்கையதான் அவர் இறக்குறாரு. 3 மணி நேரம் இந்த படம் ஓடுனாதான் அடுத்த இந்தியன் 3 அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கணும், அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியன் டூ மேல அவங்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதுதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்லாம இப்போ விஜய் சொல்றாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இதை திரைக்கறி ஸ்ட்ராங்கா தன்னால்தான் அவங்க இவங்க இந்த கதைக்கு இவ்வளவு போகுங்கிறதா அவங்க கான்பிடன்ஸா வைக்கிறாங்க. அதாவது கிரிப்பிங்கா வச்சுட்டாங்கனாலே இந்தியன் ட்ரீக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 1000 லெவல்டேஜ் ஹை பண்றேன்னு நான் சொல்றேன். நான் வேற எதுவும் இல்ல இல்ல இப்போ நான் உங்களை சொல்ல, பொதுவா நம்ம பாக்குறோம்ல. அதாவது இப்ப என்னன்னா இந்த இன்டர்நெட் சமூகத்துக்கு என்னன்னா சங்கர் வந்து சுஜாதா இல்லாம ஒண்ணுமே இல்ல. சங்கர் அதாவது ஒண்ணு கிடைக்கணும் அதை போட்டு மெல்லணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்றாங்க. அவர் ஜெயிக்க கூடாது இல்ல அவரு இது வந்து எப்படின்னா ஒரு மாறி போயிட்டு இருக்கு ப்ரோ. ஏதாவது ஒண்ணு நம்ம இப்ப எப்படின்னா ஒருத்தவங்க ஒரு செலிபிரிட்டியாவே இருந்தாலும் சரி, அவங்க தனிப்பட்ட ஒரு ஒரு ஒப்பீனியனோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்தையே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். எது சொன்னாலும் தூக்கி போட்டு ஒரு ஏதாவது ஷேர் பண்ணி அதுல ஏதாவது ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை ஆட்டு மந்த மாதிரி அதையே ஃபாலோ பண்றது, இப்படிதான் இருக்கும் இப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வந்துட்டோம். அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க விமர்சனம் பண்ணலாம் அது எல்லாம் ஓகே. இப்பவே இந்த மாதிரியான இதெல்லாம் வருது இல்ல, இவர்தான் சித்தார்த் தான் படம் பூரா வருவாரு, இவர்தான் இப்படிதான் இருக்கும், அந்த மாதிரி இவங்க முன்முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாமே அப்படி போயிட்டு இருக்கு. படம் வந்து அதை பார்த்து விமர்சனம் பண்ணா ஓகே, பட் படமே வரல அது நோக்கமே என்னன்னு தெரியாம பேசுறது தப்பான விஷயமா இல்ல இல்ல. ஆக்சுவலா இப்போ இப்பெல்லாம் எது பேசினாலுமே அது வந்து கொஞ்சம் வைரல் ஆகுது, ஏன்னா சோசியல் மீடியா வந்து அவ்வளவு பூம் ஆயிருக்குல்ல. அதுதான் ஒரே ஒரு ஒரு விஷயம், நம்ம வந்து பாசிட்டிவா போறதுக்கும் காரணம் நெகட்டிவா போறதுக்கு காரணம். அந்த மாதிரி பேசி இட்டான படங்கள்லாம் நிறைய இருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றோம், அது படம் நல்லா இருந்தா தடுக்கவே முடியாது அந்த படத்தோட ஹிட்ட. அது எப்படி இருந்தாலுமே சரி, யார் எவ்வளவு டிகிரேட் பண்ணாலுமே ப்ரோ. இல்ல சங்கர் சாரே வந்து இப்ப அவரு அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காரு. அப்ப அவர் எவ்வளவு யோசிச்சு ஒரு விஷயத்த பண்ணுவாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அவரோட கடைசி படங்கள்ல இப்ப கிட்டத்தட்ட அவர் தன்னை எடுத்து நிரூபிச்சு ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துலதான் இருக்காரு. அப்ப அவருக்கு நிறைய இருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 5 வருஷம் இதுல டைம் போயிருக்குன்னா அந்த எந்த அளவுக்கு அவர் யோசிச்சு ஒரு விஷயத்த எடுத்திருப்பாருன்றத நமக்கு நம்ம அவரோட இதுல இருந்து நம்ம பாக்கணும். அப்படி இருக்கும்போது எனக்கு அதனாலதான் சொல்றேன், படம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் அதுதான். இன்னொன்னு அவரோட படங்கள், அவரோட படங்கள் ரொம்ப மோசமான படம் நம்ம எதையுமே சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஆளு அவரு. ப்ரோ ஆனா இந்தியன் டூ வந்து மேக்சிமம் 100%க்கு 70% வந்து அவரோட ஏடி அறிவலகனும் வசந்த படம் தான் ப்ரோ எடுத்தேன்னு சொன்னாங்க. அப்படி இல்ல ப்ரோ, அது அதுதான் சொல்றேன்ல, அவரோட டைம் வந்து இப்ப கேம் சேஞ்சரும் பண்றதால அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்க எல்லாம் பழைய அவங்க கூட துணை இயக்குனரா இருந்தவங்க தானே, அறிவழகன் வசந்த பாலன் இவங்க எல்லாம் இருந்ததால சில இடங்கள்ல சில இது இடத்துல உதவி பண்ணிருக்காங்க. ரெண்டு படமும் ஒரே நேரத்துல வந்து அது வந்து ப்ரோ அது வந்து கமல் எடுக்கிற சீனு, மெயினான சீன்லாம் சங்கர் தான் எடுப்பாரு. அது வந்து அந்த இப்ப வந்து வாரணாசியில இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கு தெரியுமா, வாரணாசியில ஒருத்தன் பாக்குற மாதிரி இந்தியா பூரா ஒரு ஒரு ஏரியால ஏதோ ஒண்ணு மக்கள் காட்டுறாங்கல்ல ஷார்ட்ஸ், மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி, அதுதான் அந்த யூனிட் வச்சு எடுப்பாங்க. செகண்ட் யூனிட் வச்சு மெயினான சீக்வன்ஸ் எல்லாம் சங்கர் தான் எடுப்பாரு. இல்ல வசந்த பாலன் இந்தியன் ஆன்லைன்ல இப்ப இந்த சந்துரு உயிரோடு இருக்காங்கிற தெரியும் ஓடிட்டு இருக்க வைப்போ, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சந்துருவ இருக்காங்க வேற கமலுங்க ப்ரோ. இல்ல அதெல்லாம் நினைக்கிறேன் ப்ரோ. 106 வயசுன்னு இவரு எஸ் எஸ் சூர்யா இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது 106 வயசுன்னு ஒண்ணு சொன்னாரு. அப்ப அதுதான் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏஜ் அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அப்பயே கமல் சருக்கி அப்பயே அந்த இந்தியன் பக்கத்துல கமல் சருக்கி 75% காட்டுவாங்க. ஆக்சுவலா 100% தான் காட்டுவாங்க.
யார் அது சைடுல ஸ்பீக்கர் ஆன்ல இருக்கு சினி ஸ்டேஷன் மியூட்ல போறீங்களா பேசலானா மியூட்ல தான் சார் போட்டுருக்கேன் தெரியல சொல்லுங்க ப்ரோ. பிரவீன் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. கேக்குதா? அப்படிங்கறப்போ இந்தியன் டூ கண்டிப்பா ஸ்டோரி பில்டிங்கா இருக்கும். இந்தியன் த்ரீ வந்துட்டு அவுட் அண்ட் அவுட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பில்டிங்கான லைக் கல்கி மாதிரி வச்சுக்கோங்களேன். கல்கி மாதிரினா அந்த ஸ்டைல்ல சொல்ல லைக் மித்தாலஜி சயின்ஸ் ஃபிக்ஷன் டைப் அந்த டெம்ப்ளேட் சொல்றீங்க. ஸ்டோரி பில்ட் பண்ணுறதுக்கு கடைசில ஸ்டோரியை கொண்டு போறதுக்கு கொடுப்போம். ஆ அதான் அந்த ஸ்டோரி பில்டிங் வைஸ்ல போகணும்னு நான் எதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன்னா பாரா சாங் எங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்க எப்படி பிளேஸ் பண்ணிருப்பாங்க. ஏங்க அத பாத்துறீங்க एक्चुअली பாரா சாங் பாரா 3 பாரா பண்ணது மோஸ்ட்லி எப்படி கெஸ்ஸிங் அப்படினா டென் கிரெட்ல ஒரு வாட்டி போடுவாங்க அப்புறம் பார்ட் 3 ல வரும். ஏனா நிறைய விஷயங்களை வந்து அவரு சேனாபதி கூட அப்போ காமிச்சிருவாங்கன்றீங்களா தெரியல. அதுதான் சொல்றேன்ல ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு காமிச்சுதான் வந்து அடுத்த பார்ட்டுக்கு வந்து அவங்க இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அப்படிதானே இருக்கணும். எல்லாத்தையும் முன்னாடியே காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்கு உள்ள போய் உட்கார்றதுக்கு. ஃபர்ஸ்ட் டே நார்மலா சொல்றேன் ஒரு படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு அப்புறமே எல்லாம் ட்விட்டர்ல நம்ம சோசியல் மீடியால ஒரு ஸ்பாய்லரை போட்டுறோம். அடுத்த நாள் படத்துக்கு போறவங்களுக்கு அந்த சீனை பாக்குறப்போ இது ட்விட்டர்லயே பார்த்தாச்சு இது இன்ஸ்டாகிராம்லயே பார்த்தாச்சுங்கிற மாதிரி ஆயிருதுல. பட் ஸ்டில் அந்த இன்னொரு ட்ரெய்லர் கட் நான்
பாலா ப்ரோ கிட்ட அன்னைக்கு தான் பேசிட்டு இருந்தேன். டூ டேஸ் பிஃபோர் நான் தான் சொன்னேன், இன்னொரு ட்ரெய்லர் வந்தாதான் ஹைப் வரும் போல, ஆடியோ லான்ச்சும் சரி. கொஞ்சம் லேட்டா அந்த ஹைப் வந்திருக்குமோ, ஏன்னா ரொம்ப வேலி இல்ல ப்ரோ. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆடியோ லான்ச், ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர் அப்படிங்கிறப்போ, ஏன்னா ஒரு படத்தை கிரிப் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா டைம், அந்த டைம் பீரியட் எவ்வளவு எவ்வளவு சி லைக் நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் குடுக்கறானுங்கன்னா அந்த கண்டென்ட்க்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ், அந்த கிளிம்ஸ் வந்துட்டு ஒன் வீக் பிஃபோர் விடுறது தான் கரெக்ட். ஏன்னா கல்கிக்கு ட்ரெய்லர் ஏர்லியாவே விட்டாங்க, அதுக்கு ஒரு வாரத்துக்கு படம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் விட்டாங்க. அந்த ரிலீஸ் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஓகே, நம்ம எதுக்காக சீட்டடா ஒரு மூணு மணி நேரம் எதுக்கு சீட்டடாக போறோங்கிறது தெரிஞ்சுல. அதே மாதிரி ஏன்னா இன்னும் ஒரு வாரம் இருக்கு, லிட்டரலி நாளையில இருந்து கனெக்ட் போட்டோம்னா ஒரு வாரம் இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ட்ரெய்லர் வரலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பாப்போம். ஆனா நான் வந்துட்டு பாரா சாங் தான், அது எங்க எப்படி சங்கர் பிளேஸ் பண்ணிருப்பாரு, டூலயும் வரலாம் த்ரீலயும் வரலாமா, இல்ல டூலயே வச்சிருவாரா, ஏதாவது கிளிம்ஸ் காட்டுவாரா அப்படிங்கறத பாப்போம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் டீகோட் பண்ணிருந்தேன் அந்த கிளிம்ஸ்ல, என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணு கேப்பாங்க எனக்கு வேலை வேணும்னு, காசு இருந்தாதான் வேணாம்னு சொன்னதுனால அந்த பொண்ணு சூசைட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. சோ அது வந்து சித்தார்த் ஏதாவது பண்ண வைக்கிறா இல்ல அதை பாத்துட்டு இவர் எங்க கிளம்பி வராரான்னு தெரியல. ஓகே, வேற எதனா வேற யாருனா பேசு. புதுசா யார் ஸ்பீக்கர் வந்திருக்கிறது? மாவீரன் கோலி ரைட் ப்ரோ, என்ன பேசணுமா? பிரகாஷ் ப்ரோ என்ன சைலண்டா இருக்கீங்க? கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், பேசுங்க பேசுங்க, அப்படி கேப்போம். புதுசா ஸ்பீக்கர் வந்து யாரும் பேச ஆசைப்பட்டாங்க, அவங்கள பேச வைப்போம், அவங்கள பேசட்டும். புதுசா வந்திருக்காங்க யாரு? மாவீரன் வந்திருக்காரு, நான் பேச மாட்டாரு. பேசட்டும் பேசட்டும், யார் புதுசா வரும் பேசணும். கரெக்டா 9 மணிக்கு இன்னைக்கான கொரியன் சஜஷன் சொல்லிடுவோம். சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ கொரியன் சீரிஸ் எல்லாம் யூடியூப்ல போட ஆரம்பிச்சிட்டீங்க? சீரிஸாவா? அவர் கதை தான் போட்டாரு. ஸ்டோரி ஸ்டோரியை தான் சொல்றேன், ஸ்டோரியை தான் சொல்றேன். இங்க ஸ்பேஸ்ல பேசுறத ரெக்கார்டிங் ஸ்பேஸ்ல நம்ம ஏற்கனவே போடுறோம், ஃபுல் ஃபுல் ஸ்பேஸ் கேட்க முடியாதவங்களுக்கு அந்த ஸ்டோரி மட்டும் அந்த பார்ட் மட்டும் யூடியூப்ல போடுறேன், அப்லோட் பண்றேன். இல்ல இன்னைக்கு ஃபுல் ஸ்பேஸ் யாராலும் கேட்க முடியல, அவங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகும். இன்னைக்கு தான் போஸ்ட் போட்ட மாதிரி இருந்துச்சு ப்ரோ, நீங்க அதான் கேட்டேன். ஓகே, நம்ம ஃபுல்லாலாம் போடலங்க, ஃபுல்லா ஃபுல் ஸ்டோரி சொல்லல, நம்ம ஸ்பேஸோட ரெக்கார்டிங் ஸ்பேஸ் மட்டும் தான் அங்க போட்டுருக்கோம் அந்த. சரி ஓகே ஓகே ப்ரோ. ராயனுக்கு எதுவும் சீஃப் கெஸ்ட் யாராச்சும் எதிர்பார்க்கலாமா ப்ரோ? பாலா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ராயனுக்கு வெள்ளி பிந்துலாம் சீஃப் கெஸ்ட் தான், கூட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் தான் வருவாங்க, வேற ஆக்டர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, வேற ஆக்டர் எல்லாம் வரமாட்டாங்க. ஆக்சுவலா வந்துட்டு எல்லா ப்ரீவியஸா தனுஷ் சார் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே இன்வைட் போயிருக்கு, டைரக்டர்ஸ் ப்ரீவியஸ் டைரக்டர் எல்லாத்துக்குமே. சோ எல்லாருமே அவங்களா வர வாய்ப்பு இருக்கு, மேக்சிமம் வர வாய்ப்பு இருக்கு. கார்த்தி 25th பண்ணாங்கல்ல அது மாதிரியா ப்ரோ? ஆடியோ லான்ச் கிடைக்கலாம். கமல்ஹாசன் படம் லாஸ்ட் விக்ரம் வந்து செம ஹைப் இருந்துச்சு, அதனால இங்க கேரளால 4 மணி ஷோ போட்டாங்க. இந்தியன் 2 சேம் டிஸ்ட்ரிபியூட்டர் தான், ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, மேபி ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குமான்னு, ஆனா இன்னும் எதுவும் கன்ஃபார்மா தெரியல. பெங்களூர் பெங்களூர் கர்நாடகா சாரி அதாவது பெங்களூர் கேரளால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 6 மணி ஷோ வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா பெங்களூர்ல 6 மணி ஷோ போட்டுருவாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 மணி அல்லது 9 மணி தான் ஷோ, சென்னையை பொறுத்த வரைக்கும் 8 மணி வந்துடும், மற்ற எங்க ஏரியாலாம் 11 மணிக்கு தான் ஷோ போடுவாங்க, அதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை.
தமிழ்நாட்டுல உங்களுக்கு உங்க சென்னையில 8 மணி ஷோ தான் கணக்கு பண்ணிருப்பாங்க, அதான் ஏழு எம்காங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. 7:15 கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தான் ஃபர்ஸ்ட். ஏரியா மிஸ்யூ மட்டும் வராம இருந்தாலே போதும் ப்ரோ. என்னவோ தெரியல, தமிழ் படங்களும் மட்டும்தான் இப்படி ஆளுக்கு சிக்கல். அதர் லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டா ரிலீஸ் ஆகும். மாநாடுகள் எல்லாம் அப்பா கிட்டத்தட்ட ஒன்னா அவருக்கு மேல சரியான சிக்கல். இந்த மாநாடுகள் பிரகாஷ் ப்ரோ, அப்ப இந்தியன் டூக்கு ஃபாரின்ல இருந்து ரிவ்யூஸ் வந்துரும் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டோபர் கனகராஜ் போட்டுறாரு, அவர் காலையில 4 மணிக்கு போட்டுறாரு. ஏன்னா வந்து லைக் வந்து ஓவர்சீஸ்ல செம்ம கிராண்டா ரிலீஸ் பண்றாங்க, அதனால பிரீமியர் எல்லாம் பயங்கரமா பிளான் பண்ணி நடத்திடுவாங்க, கரெக்டா போட்டுருவாங்க. அவருக்கு ஈஸியா பாத்துருவாரு வெள்ளனே. நம்ம டைமுக்கு அவர் 4 மணி ஷோ போட்டுருவாரு, நம்ம எந்திரிக்கும் போது அவர் ரிவ்யூ இருக்கும். இங்கேயே நம்ம 7 மணி 4 மணின்றதெல்லாம் இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற, 8 மணியே கரெக்டா இருக்கும். 8 மணினாலும் 4 மணிக்கே டிக்கெட் கிடைக்காது ப்ரோ. 8 மணினா சொல்லவா வேணும். போத்துரா இல்ல, இப்ப எந்த படத்துக்குமே வராது இதுக்கப்புறம். ஏர்லி மார்னிங் ஷோ, அது கோட்டு கோட்டுன்ற தங்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே அதுதான். ஏ கவர்மெண்ட் டிசிஷன்னாலயா ப்ரோ? அது ஒரு படம் கொடுத்துட்டா கூட அந்த ஒரு படத்தை வச்சு அவங்க கோர்ட்ல வந்துட்டு எல்லா படத்துக்குமே வாங்கிட முடியும். சோ அதனாலதான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அந்த ரீசன், அந்த இதுக்காக தான். ஏன்னா இது லியோ டைம்ல ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க அவங்க, அவங்க அப்படி கேட்டும் வந்து அது கிடைக்கல. கிடைக்காததுக்கு ரீசன் வந்து இதுதான், ஏர்லி மார்னிங் ஷோவே பண்ணக்கூடாதுன்னு. என்ன புரியல, கடைசியா துணிவு வாரிசு ரிலீஸ் ஆச்சு அந்த 1 மணி 4 மணி ஷோ, அதுதான் லாஸ்ட் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஏர்லி மார்னிங்னாலே ஆக்சுவலா ப்ரொடெக்ஷன், நிறைய சேஃப்டி ரீசன் எல்லாமே பார்த்துதான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. இது நம்ம வந்து பிளைண்டா வந்து அப்படியே வந்து இது தப்பான டிசிஷன் சொல்லிட முடியாது. இந்த விஷயம் வந்து இதுக்கு மாதிரி பெருசா இல்ல, இந்த வாரத்தின் டைம்ல தான் துணிவு ஒரு மணி ஷோ கொடுத்தாங்க. அது அது இது அது ஒரு விஷயம்னாலதான் பெரிய இஷ்யூ ஆச்சு. ஏன்னா ஏர்லி மார்னிங் 1:00ன்றப்போ அது ரொம்ப பெரிய இஷ்யூ. இல்ல அந்த விஷயம் வேற ஒரு மெயின் இஷ்யூனால, மேஜர் இஷ்யூனாலதான் கீழ விழுந்து இறந்துட்டாரு ஒருத்தர், அதனாலதான் வந்து இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. பட் ஓகே, அதுக்கு அந்த ஒரு இதுக்கு கரெக்ட் தான். 9 மணி ஷோ ஸ்டார்டிங்னா ஓகே தான், 8 மணிக்கு ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லங்க, இந்த ஏர்லி மார்னிங் ஷோஸ பொறுத்த வரைக்கும் அந்த ஷோ முடிவெடுக்கிறது எனக்கு பாசிட்டிவான விஷயமும் இருக்கு, நெகட்டிவான விஷயமும் இருக்கு. எப்படின்னா நெகட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ப்ரொடியூசர் அவரோட படத்தை அவரோட எந்த தியேட்டர்ல முடிவு போயிருந்து எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறத எப்படி மத்தவங்க முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் இருக்கு. ஏன்னா வந்து மத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எந்த நிறுவனமும் எடுத்துக்கலாம், அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சொந்தமா அவங்க பொருள் எப்ப விற்கணும் எப்ப வாங்கணும் அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. ஆனா இந்த சினிமால மட்டும்தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே மாறும், கொஞ்சம் தலையிட எல்லா தடையும் இருக்கும், அரசு தலையிட்டு இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து இவ்வளவு பிரஷர் இருக்கும், ரசிகர்கள் சொல்லியிருக்கும், தியேட்டர்கார டிக்கெட் ரேட்டிங் போது கூட இப்ப ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அடிஷனலா வந்து பாசிட்டிவா பாக்கிறதுனால இப்ப இவங்க சொன்ன மாதிரி நிறைய போலீஸ் அங்க இறக்கணும், காலையில 4 மணி சொல்ல 1 மணி சொல்ல நைட்டு பிரச்சனை ஆகுது. அப்புறமேட்டு வந்தீங்கன்னா அது வந்து ரசிகர்கள் வந்து அந்த டிக்கெட் அந்த ஒரு மணிக்கு ஃபர்ஸ்ட் பாக்கணுங்கிறதுனால 5000 கொடுத்து பாக்குறவங்க இருக்காங்க, 3000 ரூபா 2000 ரூபான்னு ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அப்ப ரசிகர்கள் பாதுகாப்பு 8 மணி சொன்னாலும் இதை பாக்கதான் போறாங்க இல்லன்னு சொல்லல, 8 மணி சொன்னாலும் இதே 1000 2000 3000 இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு இல்ல, மத்தபடி இவ்வளவு பேர்த்த இறக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு. அதனால இது எந்த வகையில சேர்க்கறனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஷோ போறது 8 மணி ஷோ போறது பெட்டரா இல்ல 4 மணி ஷோ போறது பெட்டரானே ஒரு
கட்டிமன்றமே நடத்தினாலும் நமக்கு ரெண்டு சைடுமே பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போல இருக்கு. ஆனா பிரகாஷ் ப்ரோ அந்த ஒரு விஷயத்துல நான் கேரளால இருக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ப்ரோ. ஒரு படம் கூட நான் வந்து 1000 ரூபா டிக்கெட்டோ 2000 ரூபா டிக்கெட்டோ இங்க பார்த்தது இல்ல. அதே மாதிரி வந்துட்டு எந்த படம் நான் ஏர்லி மார்னிங் ஷோ போனாலும் அந்த தியேட்டர்ல போலீஸ் ப்ரொடெக்ஷனே இருக்காது எவ்வளவு கூட்டம் இருந்தாலும். இங்கெல்லாம் வந்து எல்லா நீ ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலும் சரி ஒரே டிக்கெட் தான். ஈவினிங் ஷோக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல இல்லங்க நான் இப்ப நீங்க ஆந்திர தமிழ்நாடு பாத்தீங்களேன் டோட்டலாவே வந்து இங்க வந்து ரசிகர் வந்து மனப்பான்மையே வேற. நீங்க கேரளால இருக்க மாதிரி இருக்காது. இங்க கொண்டாட்ட மனநிலைங்கிறது எப்படின்னா பயங்கரம், அதாவது அதீத கொண்டாட்ட நிலை இங்க இருக்கு. அதனால வந்து அதை கம்பேர் பண்ண முடியாது. ஆனா நீங்க கொடுத்து வச்சவங்க சொல்லிக்கலாம், டிக்கெட் ரேட் கம்மியா பாக்கறதுனால கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். இங்க கொண்டாட்டம் இருக்கும் ப்ரோ. ஆனா வந்துட்டு இப்போ தமிழ்நாட்டுல என்ன 10 தியேட்டர்ல அந்த 1-2 தியேட்டர்ல இருக்கும். இங்கயும் அதே மாதிரி இருக்கும். ஆக்சுவலா ஜில்லாக்கெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லா விடிய விடிய இங்க வந்து சம கொண்டாட்டம்லாம் இருந்துச்சு. சோ அது இருக்கும். பட் ஆனா வந்து எல்லா படத்துக்குமே இருக்குமான்றதுதான். அதாவது இங்க பொறுத்த வரைக்கும் சென்னை ரோகிணி தியேட்டரு, திருநெல்வேலி ராம் சினிமாஸ், இந்த ரெண்டு தியேட்டர் தான் வந்து பெரும்பாலும் வந்து ரசிகர்களோட மனப்பான்மையை வச்சு அவங்களோட டிக்கெட் ரேட் அதிகம் பேஸ் பண்ணி அவங்களை வந்து ஒரு ஈகோ மாதிரி பண்ணி, அதாவது எப்படின்னா ஈகோ கிட்டத்தட்ட ஒரு ஈகோ கிளாஸ். அவன் அந்த நடிகர் படம் வந்து இவ்வளவு ஓப்பனிங் கிடைச்சிச்சுன்னா அது காரணம் இவ்வளவு டிக்கெட் ரேட்டு நாங்க இந்த பாக்குறோம். அதே மாதிரி செலிபிரேஷன் நாங்க அந்த தியேட்டர்ல வந்து பயங்கரமா பண்ணாங்க. ஏன்னா அவங்க ட்விட்டர்ல வந்து அதை ஷோ பண்றாங்க. ட்விட்டர்ல எங்க தியேட்டர்ல இவ்வளவு பெரிய ஓப்பனிங் கிடைச்சிச்சு, இவ்வளவு பெரிய கட் அவுட் வச்சாங்க, இந்த நடிகருக்கு இந்த கட் அவுட் அப்படின்னு அவங்க ஷோ பண்றதுனால இதுல ஃபேன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, ஈகோ கிளாஸ் மாதிரி அவங்க 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 பண்ணாங்களா நம்ம இப்படி பண்ணுவோம், ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஒரு அடி கட் அவுட் வைப்போம் அப்படி இப்படியே போனதுனாலதான் அதிகமான டிக்கெட் ரேட்டுக்கான காரணமே. அதை விட நல்ல தியேட்டர் இருக்கலாம். ஆனா தியேட்டரை தாண்டி தியேட்டர் வந்து ஆன்லைன்ல சோசியல் மீடியால பேசப்படுது. இது நடிகர் வரைக்கும் போகுது, நடிகர்களோட பார் வரைக்கும் போகுது, பிஆர் வரைக்கும் அதை ஷேர் பண்றாங்கிறப்ப அவங்க அந்த தியேட்டருக்கு 2000 ரூபா கொடுத்து பாக்குறாங்க. அதே டிக்கெட் நம்ம நான் டிஜி 160 ரூபா கொடுத்து பாக்குறேன். நான் தியேட்டர்ல ஆன்லைன் புக்கிங் காசு மட்டும் தான் நான் பாக்குறது. நான் அந்த ஃபேன் கிளப்ல போய் பாக்குறது கிடையாது. ஏன்னா அதை ஒரு காலத்துல பார்த்தோம், இந்த எல்ஏ சினிமாஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த ப்ரெஷர் எல்லாம் இருந்துச்சு. இப்ப இந்த மாதிரி ஆன்லைன்ல ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. யார் படம் வந்தாலும் சரி ஆன்லைன் புக்கிங் தான் இல்லையா, அதிகபட்சம் தியேட்டர்காரங்கள்ட்ட நம்ம பேசி வாங்கிக்கிறோம். அதே தியேட்டர் ரேட்டுக்கு தான், ஆன்லைன் ரேட்டுக்கு தியேட்டர்காரங்கள்ட்ட பேசி. இப்ப ரீசெண்டா கிடைச்ச சான்ஸ் தான், ஒரு 4 வருஷமா நம்ம இந்த ட்விட்டர்ல கிடைச்ச பேரை வச்சுக்கிட்டு தியேட்டர்காரங்கள்ட்ட போய் ஐயா நமக்கு அந்த 2 டிக்கெட்டை கொடுங்க, 5 டிக்கெட்டை கொடுங்க, 10 டிக்கெட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு அந்த முதல் ஷோ பாத்துறோம். அவ்வளவுதான். இந்த பிளாக்ல டிக்கெட் வாங்குற கலாச்சாரமே நமக்கு திருச்சியில ஒளிஞ்சிருச்சு. திருச்சியில சுத்தமா போயிடுச்சு, எந்த எல்லா தியேட்டரும் ஆன்லைன் நிக்கிறாங்க. ஆனா சென்னையில ஆனா அப்படி இல்லையே, பாதி பிளாக். நான் எல்லா தியேட்டரையும் சொல்ல, சில தியேட்டர் சொல்றேன் பாதியும் பிளாக் பண்ணிட்டு, பாதி 75% பிளாக் பண்ணிட்டு 25% தான் ஆன்லைன்ல காட்டும். நீங்க உள்ள போனீங்கனாலே சோல்ட் அவுட் வந்துடும். எப்படி இந்த சிஎஸ்கே மேட்சுக்கெல்லாம் இருக்குமே, உள்ள போனோடனே ஃபுல் ஆகிற மாதிரி, அது மாதிரி சில தியேட்டர்லாம் இருக்கு இங்க சென்னையில. சில தியேட்டர்லாம் வந்து பாப் காம்போட சேர்த்துதான் ஒரு டிக்கெட் ரேட் வைக்கிறாங்க. அந்த நான் வந்து 2-3 இது பார்த்தேன், ஒரு தியேட்டர் பார்த்தேன் ஆக்சுவலா. இந்த பெரிய படம் ரோகிணில ஃபர்ஸ்டே ஷோ போகணும்னு ஆசை. நான் அந்த டைம்ல துணிவு டைம் தான் நான் வந்து சென்னைக்கே வந்தேன். டிசம்பர் அந்த டைம் தான் சென்னைக்கே வந்தேன் புதுசு. நானு இது மாதிரி கேட்டு ஓகே இது மாதிரி லோகிங்ல பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்கெட் ரேட்டு கேட்டேன். 5K சொன்னாங்க 1 AM ஷோக்கு. துணிவா? துணிவு 5K சொன்னாங்க. இல்ல 5K கொடுத்து பாக்குற அளவுலாம் நம்ம கிட்ட காசு இல்ல. அப்புறம் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி வெற்றியில பார்த்தேன். அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். கம்பேர் டு இது 2.5 என் வாழ்க்கையில அதிக காசு கொடுத்து பார்த்த படம். புதுசா ஸ்பீக்கர்ல வந்து யாரும் பேசலையா, அவங்கள்ட்ட கொடுப்போம், அவங்க தான் பேசட்டும். வேற யாரும் ஸ்பீக்கர் வராங்களான்னு கேளுங்க, ரெக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க. புதுசா ஏற்கனவே ஸ்பீக்கர்ல இருக்கவங்க பேசுறாங்கன்னு கேளுங்க, கேட்போம். இல்லன்னா கொரியன் கதையை சொல்ல ஆரம்பிச்சிருமா, இன்னைக்கு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருமா? சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஆரம்பிங்க, 9 ஆயிடுச்சு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ரைட், சரி ரைட், ஓகே. ஏற்கனவே நம்ம வந்து 2 கதை சொல்லியிருக்கோம். ஒன்னு வந்து மை பர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர், ரெண்டாவது டனல். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா டைம் டிராவல் பிளஸ் மர்டர் மிஸ்டிங்கிற ஜானர்ல போகும். அதே ஜானர்ல இருக்க ஒரு 3வது படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெப் சீரிஸ் தான், அதே ஜானர் தான். சொல்ல ஆரம்பிப்போம். இது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா
நேற்று வந்து நம்ம டனல் பார்த்தோம், அதே மாதிரி இருக்க சிக்னல்னு ஒரு சீரீஸ், 2016 வந்த சீரீஸ் இது. இதோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கதையில உள்ள ஒரு முக்கியமான அம்சத்தை சொல்லிடுவோம், ஏன்னா வந்து கதை சுருக்கம் தான், அதுக்கு முன்னாடியான ஒரு முக்கியமான அம்சம். கொரியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த கோல்ட் கேஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு. அது எப்படி அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த குற்றம் நடக்குது, இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கல அப்படின்னா அதுக்கான குறிப்பிட்ட வேலிடிட்டி பீரியட்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அது வந்து 15 வருஷம். இந்த குற்றம் நடந்து அந்த 15 வருஷத்துக்குள்ள ஒரு கொலையாளியா இல்ல குற்றவாளியா பிடிச்சாகணும். அப்படி பிடிக்கல அப்படின்னா அந்த வந்து அந்த கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆயிரும். கோல்டு கேஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளியே பிடிச்சாலுமே அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்காது, அந்த 15 வருஷத்துக்குள்ள கிடைச்சாகணும். இதுதான் கோல்டு கேஸ். இதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான் அந்த கதை ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா, 2015 ஒரு போலீஸ்ல ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் நம்ம ஹீரோ, ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவர் பேரு பார்க்கு, கிரிமினல் ப்ரொஃபைலரா இருப்பாரு இந்த படத்துல, இந்த சீரீஸ்ல. அவர் வந்து ஒரு கேஸை வந்து எடுத்து போவாரு. அதுக்கு போறதுக்கு என்ன காரணம், அவர் ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்றதுக்கான ஆசை அப்படிங்கன்னா, அதுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அந்த இந்த கதை வந்து அதுல தான் ஆரம்பிக்கும், 2000 படம் கதை ஆரம்பிக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மழைக்காலம், அதுல வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து மலையில வந்து அவன் நம்மள மாதிரி ஒரு இன்ட்ரோட்னு வச்சுக்கலாம், பொண்ணுங்கள்ட்ட பேச மாட்டான். அப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய தனியா விட்டுட்டு அவன் பாட்டுக்கும் ஸ்கூல் விடும்போது போவான், எல்லாத்தோட பேரண்ட்ஸும் கூட்டு போவான். அவன் கையில குடம் இருப்போம், இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டு போக மாட்டான். அந்த பின்னாடி இருந்து பாப்பான் அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பாப்பான். அந்த பிள்ளைய பத்தி இன்னொரு பொண்ணு வந்து கூட்டு போவாங்க, ஒரு லேடி கூட்டு போவாங்க, அதை வந்து இன்னும் ஓரமான பாத்துட்டு தான் போவான். அன்னைக்கு வீட்டுல போய் சாப்பிட்டுக்கும் போது டிவியில நியூஸ்ல அந்த பொண்ணு காணா போச்சுன்னு வரும், அந்த ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு காணா போச்சு நியூஸ் வரும், இவன் பதறிடுவான். நம்ம அந்த பொண்ணு கூட்டு வந்து அந்த பொண்ணு காணா போயிருக்காது இல்ல அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பான். இதனாலே அந்த பொண்ணு இறந்துட்டதா வந்து செய்தி வந்துடும். அவன் இன்னும் ஷாக் ஆயிடுவான், போலீஸ்கிட்ட போய் கெஞ்சுவான், சார் இந்த மாதிரி கூட்டு போனதை நீங்க எல்லாம் ஆம்பளை தேடுறீங்க, அவன் ஆம்பளை கிடையாது பொம்பளை அப்படின்னு என்னமோ சொல்லுவான். ஆனா சின்ன பையன் சொல்ற யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, அதனாலதான் அவனுக்கு போலீஸ்க்கு ஆகணும்னு ஆசையா வரும். இப்படிப்பட்ட ஹீரோ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவன் அந்த 15 வருஷம் ஒரு பொண்ணு காண போச்சு இல்ல, அது இவன் கூட படிச்ச பொண்ணு தான். அந்த கேஸ் 15 வருஷம் ஆக போகுது, இன்னொரு 3 நாளோ 2 நாளோ இருக்க போகுது. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு இவனுக்கான வெறுப்பு வந்துடும், நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல அந்த குற்றவாளியா, அந்த கோல்டு அந்த கேஸ் வந்து கோல்டு கேஸ் ஆக போகுது, இதுக்கு மேல ஆயிடுச்சு குற்றவாளி கண்டுபிடிச்சாலும் அவனுக்கு வந்து தண்டனை கிடைக்காது, அவனுக்குள்ள மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படல, ஒரு வேன் நிற்கும், அந்த வேன்ல இருந்து ஒரு சவுண்ட் வரும், ஒரு சின்ன சவுண்ட் மட்டும் வரும். ஏ பார்க், நீ தானே பேசுற, இருக்கியா லைன்ல இருக்கியா, லைன்ல இருக்கியா, உனக்கு நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், நீ சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துட்டேன், நீ சொன்ன மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரா இவன் பார்க்கு பார்க்குங்கன்னு சொல்லி இவன் போய் பார்த்தா அந்த வேன்ல வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் கிடைக்கும், ஒயர்லெஸ் போன் சொல்லுவோம்ல போலீஸ்காரங்க யூஸ் பண்ணுவாங்கல்ல, அது ஒரு பழைய டிரான்ஸ்மிட்டர் கிடைக்கும். அதுல பாத்தீங்கன்னா இவன் பேரை சொல்லி இவன் சொன்னதா சொல்லி இவங்க ஒருத்தர் பேசிட்டு இருப்பான். அவன் யாரு பேசுறான்னு பாத்தீங்கன்னா அவன் ஒரு போலீஸ் பாஸ்ட்ல இருக்க போலீஸ், கிட்டத்தட்ட 2000 அவன் பேசுவான். இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலமா டைம் டிராவல் நடக்கும், இதுதான் இந்த சீரீஸோட மெயின் கதை. அந்த வாக்கி டாக்கி மூலமா அவன் அங்க இருந்து, அதாவது 1989 2000 அவன் அங்க இருந்து இவனுக்கு தகவல் சொல்றதும், இவன் இங்க இருந்தும் 2015 அந்த ஹீரோக்கு தகவல் சொல்றதும் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா இந்த தகவல்கள் மூலமா அவங்க அவங்க கேஸ அவங்க முடிச்சுக்குவாங்க. இப்ப பல கோல்டு கேஸை இவனுக்கு கிடைக்கும், அந்த கேஸ அந்த பழைய இன்ஸ்பெக்டர் மூலமா இவன் தீர்த்துக்குவான். ஃபியூச்சர்ல இருந்து சொல்ற பார்க் மூலமா இந்த லீ வந்து இவனோட பழைய இப்ப இருக்க கேஸ முடிச்சுக்குவான். இது மாதிரி ரெண்டு பேரும் எப்படி முடிச்சுக்கிட்டாங்க, என்னென்ன கேஸ் இந்த சீரீஸ்ல வருதுங்கிறதா இதோட கதை சுருக்கம். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்னது ஃபுல்லா ஒரு நீங்க படம் பாக்கணுங்கிற ஆர்வத்துக்காக சொன்னதுதான். இன்னும் ஏகப்பட்ட கேஸ் சீரீஸ்ல வந்துகிட்டே இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ், நேற்று நான் சொன்ன டனல் மாதிரி தான். என்னன்னா இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் கதையை நிறைய சொன்னா ஸ்பாய்லர் ஆகுங்கிறனா நிறைய சொல்லல, ஆனா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான சீரீஸ், நீங்க போய் விரும்பி பார்க்கலாம் இந்த சிக்னல் சீரீஸ். எப்படின்னா ஒவ்வொரு கான்செப்டும் நிகழ்காலமும் கடந்த காலம் மாறி மாறி வரும், அந்த எபிசோட்டை சூப்பரா லிங்க் பண்ணுவாங்க. 15வது எபிசோடு வரைக்கும் லிங்க் பண்ணுவாங்க, மொத்தம் 16 எபிசோடு இதுவும். ஒரு எபிசோடு 1 மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் வரும், செம்மையா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு எமோஷனல்லாம் சீன்லாம் நம்ம பயங்கரமா கலக்கியிருப்பாங்க. அது முக்கியமா 11வது எபிசோடு 13வது எபிசோடு ஒன்னு இருக்கு, ரைஸ் ஆம்லேட் அப்படிங்கிற ஒரு எபிசோடு ஒன்று வரும். நான் ஏற்கனவே உங்களை சொன்ன ஸ்பேஸ்ல கலங்கி கலங்கி அழுதேன், குலுங்கி குலுங்கி அழுதேன், கதறி கதறி அழுதேன், அது இந்த சீரீஸ் தான். இந்த சீரீஸ்ல 13வது எபிசோடு தான். நீங்க எல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு கலங்கி அழுகுற அளவுக்கு ஒருத்தா அப்படிங்கறத பாத்துட்டு சொல்லுங்க. ஒரு நியாயமான ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல வெப்சீரிஸ். முதல் ஒரு 2 எபிசோடு 3 எபிசோடு நீங்க வந்து டைம் கொஞ்சம் எடுத்துக்கும், உங்களுக்கான டைம் எல்லாம் கொஞ்சம் பொறுமை, ஏன்னா கடந்த காலம் நிகழ்காலம் மாறி மாறி வரனால கொஞ்சம் உங்களுக்கு புரியறதுக்கான கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை நீங்க பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான சீரீஸ். பிரகாஷ் ஒரு சின்ன இது, இப்போ வந்து சீரீஸ் வந்து அது பார்க்கும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுறாங்களே, இப்போ நம்ம இனிஷியலா வந்து அதுவும் வந்து என்ன டப்டு இல்லாதனால வந்துட்டு நம்மளுக்கு அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கு கொரியன் சீரீஸ்ல. இல்ல அது வந்து எப்படின்னா கொஞ்சம் நம்ம பொறுமை எடுத்துக்கணும், பொறுமை எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷம் கால் மணி நேரம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கேரக்டர் குள்ள போறதுக்கு ஒட்டுக்கும். ஏன்னா காரணம்னா கொரியன்ல பொறுத்த வரைக்கும்
எல்லாமே பேஸ் கட் ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நீங்க மை பர்ஃபெக்ட் செஞ்சுன்னு ஒண்ணு நான் சொன்னல, அதை பார்த்துட்டு டனல் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க தோணும். டனல் பார்த்துட்டு சிக்னல் பார்த்தா இவனும் அவனும் அதுல மறுக்க மாதிரி இருக்கும், அந்த பொண்ணு எல்லாம் ஏற்கனவே அது இருந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படி கிடையாது, எல்லாம் வேற வேற ஆக்டர் ஆக்ட்ரஸ். ஆனா நமக்கு ஒரே மாதிரி பேஸ் கட் மாதிரியே தெரியறனால நமக்கு அது ஒரு பிரச்சனை. அடுத்தது இவங்க டைலாக் டெலிவரி இருக்கு பாத்தீங்களா, வேற வேகமா பேசுவாங்க விசாசியம் அப்படிம்பாங்க. அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த டைலாக் நம்ம காதுக்குள்ள நம்ம குறைச்சலா இருக்கும். அந்த நேரத்தில் சப்டேட்டில் வேற கவனிக்கணும், நம்ம சப்டேட்டில் கவனிக்கணும், அவன் பேசுறத கவனிக்கணும், சீன்ஸை கவனிக்கணும், இவ்வளவும் கவனிக்குங்கிறப்ப நமக்கு ஏதாவது கொஞ்சம் பொறுமை பத்தாது தான். ஆனா என்னன்னா அந்த டைலாக்ஸ்குள்ள அவ்வளவு மேட்டர் ஒடுங்கிருக்கும். அவ்வளவு மேட்டர்ல என்னன்னா ஒரு இந்த இப்ப சிக்னல் சொன்னல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல முதல்ல ஃப்ரேம்ல காமிக்கிற ஒரு எபிசோடு வந்து 15th எபிசோட்ல வரதுல லிங்க் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு அழகா லிங்க் பண்ணிருக்காங்க, நீங்க 11th எபிசோட் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். அந்த பொறுமை வேணும். சப்டேட்ல கொஞ்சம் நீங்க பார்த்து பொறுமையா படிச்சுக்கணும், இல்ல முடிஞ்ச அளவுக்கு பாஸ் பண்ணி சப்டேட்டில் படிச்சுக்க வேண்டியது, வேற ஆப்ஷன் கிடையாது. இந்த ஹீரோவும் அப்படிதான், நான் டனல்ல சொன்ன ஹீரோ மாதிரி தான். நீங்க அந்த ஹீரோ மேல ஒரு பரிதாபமே உங்களுக்கு வந்துடும், ஏன்னா இவ்வளவு ஒரு பயங்கரமான இருக்கவன, பயங்கரமான இருக்கான பாக்குறதுக்கு அப்படி இல்லையே, அவன் ஹீரோ மாதிரியே தெரியலேன்னு ஃபர்ஸ்ட் தோணும் நமக்கு. பாருங்க கொஞ்சம் பொறுமை முக்கியம் இந்த கொரியன் சீரீஸ் பாக்குறதுக்கு. என்னன்னா முக்கியமான காரணம் ஆடியோ தான், நமக்கு இங்கிலீஷ் ஆடியோ கிடைக்காது, கொரியன் ஆடியோ மட்டும் தான் கிடைக்கும். அதனால கொரியன் ஆடியோ பழகிருச்சுன்னா உங்களுக்கு கொரியன் ரொம்ப பிடிக்கும். பிரகாஷ் ப்ரோ, இது வந்து த்ரெட்டா போடுங்க ப்ரோ, டெய்லி ஒன்னு சொல்லிட்டு அதை அன்னைக்கு அப்படியே போஸ்ட் பண்ணிட்டு அதை த்ரெட்டா போடுங்க ப்ரோ. இல்ல அது ஒன்னு பண்ணணும். அடுத்து இன்னொரு மறந்துட்டேன், என்னன்னா இப்ப இந்த சொன்ன இந்த வாக்கி டாக்கி போர்ஷன்லாம் இதை வச்சு நம்ம இதை வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சிங்கிற படத்தை வச்சு பேஸ் பண்ணி எடுத்தாங்க. இங்கிலீஷ் படம் ஒன்று வந்துருந்துச்சு ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னொரு படம் வந்துச்சு நம்ம தமிழ்ல, மார்க்காண்டனி வந்துச்சு. மார்க்காண்டனி பாத்தீங்கன்னா அந்த போன்ல டைம் டிராவல் நடக்கும், அதுக்கு இன்ஸ்பிரேஷனே இந்த வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸ் தான் சிக்னலோட வெப்சீரிஸ் தான் வந்து இது எப்படி டிரான்ஸ்மிட்டர் ஒயர்லெஸ் போன்ல வரும், அது வந்து நம்ம ஒயர்டு போன்ல வரும். மார்க் ஆண்டனி அவங்க வந்து நிகழ்காலத்துல இருக்கவங்க பாஸ்ட்ல சொல்லி ஏதாவது மாத்துவாங்க. ஆனா இது எப்படின்னா பாஸ்ட்ல இருக்கவங்க ஃபியூச்சருக்கும் சொல்லுவாங்க, ஃபியூச்சர்ல இருக்கவங்க பாஸ்ட்டுக்கும் சொல்லுவாங்க. அப்படி இருக்க சீரிஸ் தான் இது. இது மூணு வகை இருக்கு. எப்படின்னா வந்து ஃப்ரீக்வன்சிங்கிற மூவி 2000 வந்துச்சு, அதுல வந்து தழுவல் மாதிரி தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா மெமரிஸ் ஆஃப் மர்டர் படம் பார்த்திருப்பீங்க, பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க கொரியன் படம் மெமரிஸ் ஆஃப் மர்டர், ரொம்ப எல்லாத்துக்குமான ஃபேவரட் படம். அது எப்படின்னா ரியல் லைஃப் சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தது, அந்த ரியல் லைஃப் சம்பவங்கிறனால அதை ஏகப்பட்ட படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ண ஒரு சீரீஸ் தான் இந்த சிக்னல் சீரீஸ், அந்த மெமரிஸ் ஆஃப் மர்டர் சீரீஸும் இதுல இருக்கும், அந்த சீன்ஸும் இதுல இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஏற்கனவே சொன்னதெல்லாம் ஒரு கிரைம் தான், ஒரு சைக்கோ கொலையாளி தான். ஆனா இது அப்படி கிடையாது, வித்தியாச வித்தியாசமான கிரைம் நடக்கும், வித்தியாச வித்தியாசமான கேசஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி இந்த ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சாங்க அப்படிங்கிறது கதை. இதுல முக்கியமான அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ பாஸ்ட்ல இருக்க ஹீரோ 1989 to 2000 வரைக்கும் யூஸ் பண்ற அந்த லீங்கிற ஒரு ஹீரோவும், 2015 இருக்க பார்க்குங்க ஹீரோவை தாண்டி ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த லேடிக்கும் அந்த லீக்குமான வந்து காதல் வந்து சொல்லப்படாத காதல் இருக்கும், நம்ம சொல்லாமலே காதல் மாதிரி இருக்கும். அந்த காதல் வந்து ரொம்ப கவித்துவமா படமாக்கியிருப்பாங்க, நீங்க பார்க்கும்போது அது தெரியும். அடுத்தது என்னன்னா எமோஷன் சீன்ஸ், எப்படி டனல்ல ஃபாதர் டாக்டர் எமோஷன் சீன்ஸ் ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கான ரைஸ் ஆம்லேட் சீன். எதுக்கு அழுத்தி சொல்றேன்னா, ஸ்பாய்லர் கிடையாது இருந்தாலும் சொல்றேன், எதுக்காக சொல்றேன்னா அந்த ரைஸ் ஆம்லேட் சீன் பாக்குறப்ப யாரா இருந்தாலும் கண்ணு கலங்கும். அது கலங்கலைன்னா இது வந்து நம்ம படம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். யாராவது கலங்கலைன்னா எனக்கு சொல்லுங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் பரிசு வேணா தரேன், கண்ணு கலங்காதவங்களுக்கு. தலைவலியே வந்துருச்சு இந்த ஆடியோ கேட்டு, தலைவலி வந்துருச்சு அவரு, ஐயோ பிரகாஷ் இது ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஹெட்செட்டை போட்டு கேட்க ஆரம்பிச்சு. அவரு ஹெட்செட் ஏதோ நீ பாக்குறனா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு ஆயிட்டாரு ஓகேங்களா. அதனால வந்து ஃபர்ஸ்ட் அந்த பழகிறதுக்கு அந்த பழக்கம் வரணும், அதுக்கப்புறம் போக 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 உங்களுக்கு செட் ஆகிக்கும். உண்மையாலுமே சொல்றேன், ஒரு நான் வந்து பெருமைக்காக சொல்லல, இல்ல வந்து உங்களை பார்க்க வைக்கணுங்கிற ஏதாவது தள்ளி விடணுங்கிற சிக்னல் ஒருத்தான சொல்லிட்டு எதுல ப்ரோ அவைலபிள் இருக்கு இது பாத்தியா? ஆமா ஆமா, அதை சொல்லணும் அதை சொல்லணும். 2016 வந்த சிக்னல் எல்லாம் பாக்கணும், சிக்னலே ரெண்டு மூணு இருக்கும். 2016 சிக்னல் கொரியன் டிராமான்னு சொல்லி போடுங்க, 16 எபிசோட் இருக்கும், ஒவ்வொரு எபிசோடு ஒரு மணி நேரத்துல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் போகும். இப்ப நான் சொன்ன இந்த மூணு நாள் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரே ஜானர், டைம் டிராவல் பிளஸ் மர்டர் மிஸ்ட்ரி ஓகேங்களா. இதை தாண்டியான சீரீஸ் இனிமேல் வந்து இந்த ஜானர் பார்க்காம நாளையில இருந்து வேற வேற ஜானர் சொல்றேன். இப்ப இதுக்கு சொன்னது இந்த மூணு.
ஒவ்வொரு படமா இருக்கும் ஒவ்வொரு எபிசோடும் இருக்கு இதெல்லாம் இந்த மூணு வந்து ரொம்ப என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் இந்த மூணும். இதுக்கப்புறம் நாளைக்கு சொல்ல போறது வந்து வேற ஜானர்ல மோஸ்ட் ஃபேவரேட், இது டைம் டிராவல்ல உள்ள மோஸ்ட் ஃபேவரேட். நாளைக்கு சொல்ல போறது முக்கியமான சீரீஸ், அது வந்து வேற கதையில சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். ஓகே ப்ரோ, வெயிட்டிங் ப்ரோ. சரி சொல்லுங்க, மத்தவங்க கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு அப்ப நம்ம பேசிட்டோம், மத்தவங்க பேசிட்டோம். விடுதலை இந்த வருஷம் வருமா பிரகாஷ் ப்ரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்க? விடுதலை 2? விடுதலை எனக்கு நம்பிக்கை இல்ல, விடுதலை 2 ஏன்னா வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை இல்ல. தீபாவளி ரிலீஸ் பிளான் பண்றாங்கன்னு கேள்விப்பட்டோம் அப்ப அப்ப சொன்னாங்க, ஆனா எனக்கு என்னன்னா ஃபுல் ஷூட்டிங் அவங்க முடிச்சு அவங்க எல்லாமே கம்ப்ளீட்னு சொன்னாதான் வந்து நம்ம நம்பிக்கை முடியும். சூரி கடைசி பேட்டியில என்ன சொன்ன அப்படின்னா, விடுதலை 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் அடிஷனலா அவரே சொல்லிருக்காரு. ஆமா, அவரு இன்னும் யோசிச்சு புதுசு புதுசா வரப்போது தெரியல, வெயிட் பண்ணுவோம். அவரா எப்ப ரிலீஸ் டேட் போறாரோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யார்? டிஎஸ். அது எப்போ வந்து கோட்டை போறோம்? அது வந்துருமா? எது பாலா? கோட்டுக்காளி செப்டம்பர் சொன்னாங்க, பட் ஆனா ஆல்ரெடி செப்டம்பர்ல வந்து சிவகார்த்திகேயன் அமரனும் பிளான் பண்றாங்களே, அவரோட அவரோட படம் வரும்போது வந்து அவர் ப்ரொடக்ஷன்ல என்ன படம் வருமான்னு தெரியல. அது மோஸ்ட்லி வந்து அப்புறம் ஒரே ஒரு விஷயம், அப்புறமேட்டு வந்து இந்த இப்போ ஒரு போட்டி ஒன்று அறிவிச்சேன், இது போட்டின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் போட்டி தான். இந்த சீரீஸ் பார்த்துட்டு கண் கலங்காதவங்களுக்கு ஒரு பரிசு தரதா அறிவிச்சேன், அது பாலாக்கு கிடையாது. ஏன்னா பாலா பார்க்காமையே சொல்லிடுவோம் அப்படி, அதனால பாலாக்கு கிடையாது. ஆமா, அதெல்லாம் சொல்றேன், சீன முதல்ல சொல்றேன், 13வது எபிசோட்ல கண் கலங்காதவங்களுக்கு நான் ஒரு பரிசு தரதா சொல்லியிருக்கேன். அது 13வது எபிசோடு, அதனால பாலாக்கு மட்டும் அது விதிவிலக்கு, அது கிடையாது, போட்டியிலே கிடையாது. அவரு வேற யாராவது பார்த்துட்டு ஃபுல்லா பார்த்துட்டு அந்த 13வது எபிசோடு பார்த்துட்டு கண் கலங்கல அப்படின்னு சொல்லி சீனோட சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு உண்டு. பாலா டைரக்டா 13வது சொல்லுங்க சொல்லுங்க பிரதர், மத்தவங்க பேசுற ரோலெக்ஸ் பிரகாஷ் சொல்லுங்க. இல்ல இல்ல, மைக் ஆன் பண்ணோடனே வண்டி சவுண்ட் கேக்குறான், மியூட்ல போட்டுங்க பிரதர் பாப்போம். நிறைய பேருக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்க வந்துட்டு மகாராஜாவை எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. சோ அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும், அது வேற லெவல்ல வந்து ஹிட் ஆகும். ஒரு காமன் ஆடியன்ஸா வந்து மகாராஜா எப்படி இருக்கும்னு யாருக்குமே பெருசா வந்து அந்த அளவுக்கு அந்த டைம்ல வந்து ஹைப் இல்ல. பட் ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து அது வேர்ட் ஆஃப் மவுத், அது வந்து நெக்ஸ்ட் அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆயிட்டு ஒரு பயங்கரமான பிளாக் பஸ்டர், அது இந்த வருஷத்துக்கான ஒரு பெரிய பிளாக் பஸ்டர்.
பட்ஜெட் வைஸ்மே பாத்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்றது, நீங்க இப்போ அரண்மனையும் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கூட ரெண்டுமே ஒரு பெரிய ஹிட் ஆக்சுவலா. பட்ஜெட்டா அரண்மனை கொஞ்சம் அதிகம், பட் ஆனா வந்து சொல்றேன் ரெண்டுமே வந்து பெரிய ப்ராஃபிட்டபிள் படம். அதனால நம்ம நெகட்டிவ் ட்ரெய்லர் எல்லாம் வச்சு நம்ம அதெல்லாம் வச்சு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. நம்ம படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்து அது அன்னைக்கே அந்த அன்னைக்கே தெரிஞ்சிடும் அது எப்படி போகும், அது ரன் இதுக்கான ரன் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே ப்ரோ. யுவராஜ் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, நீங்க இப்ப வெப் சீரிஸ் சொன்னீங்களே, சொல்லுங்க ப்ரோ. எப்படி 16 எபிசோட் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? ஒரு ஒரு எபிசோடும் 1 ஹவர் சொல்றீங்க, டோட்டலா எப்படி ஒரு 20 ஹவர்ஸ் வருமா? வரும் வரும் வரும், 20 நிமிஷம் கண்டிப்பா வரும். எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு மட்டும் டைம் கிடைக்குது? கண்டிப்பா எப்படியும் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஆயிருக்கும்ல? இல்லைங்க, நான் ஒரு வாரம் பார்ப்பேன், நான் ஒரே நாள் எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். டெய்லி ஒரு நாளைக்கு 2 எபிசோட் கனெக்ட் பண்ணிக்குவேன், 2 எபிசோட் பார்ப்பேன். ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா 3 எபிசோட் வரைக்கும் பார்ப்பேன். ஒரு பெரும்பாலும் பெரும்பாலான சீரிஸ் ஒரு வாரம் ஆயிரும். ஓகே ப்ரோ. சொன்னீங்கல்ல சிறப்பான தரமான சீரிஸ் அப்படி அந்த ஆங்கிள் சொல்றேன், இத பாருங்க இதுதான் பெஸ்ட். அது எந்த ஓடிடில இருக்கு ப்ரோ? மொத 4 எபிசோட் யூடியூப்ல இருக்கு, அதை தாண்டி பாத்தீங்கன்னா இவரு ஸ்மார்ட் பர்னி சொன்னார்ல அதுல இருக்கு. அத வெப்சைட் பேர் என்ன தெரியல, பர்னி 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 நீங்க சொல்லுங்க. அத எந்த வெப்சைட் ப்ரோ? இல்ல சீரிஸ் வந்து நெட்ஃபிக்ஸ்ல இல்ல. ஆக்சுவலா அது வந்து அது நான் இப்போ இப்பதான் வந்திருக்கேன். அப்ப நான் அது வந்து விக்கின்னு சொல்லிட்டு பர்னி ப்ரோ வந்து டெலிகிராம்ல அனுப்பிச்சு விடுவாரு, நீங்க பர்னி ப்ரோட்ட மெசேஜ் பண்ணுங்க, அவர் பண்ணிடுவார். அது வந்து விக்கின்னு சொல்லிட்டு ஒரு இது வெப்சைட் இருக்கு, அதுல வந்து ஃப்ரீயா இருக்கும், ஆனா லோ குவாலிட்டி இருக்கும். HD வேணும்னா ஏழைகளின் OTT-ல தான் கிடைக்கும். நினைச்சு இல்ல, பெஸ்ட் ஆப்ஷன் டெலிகிராம் போயிருங்க, ஃபுல் HD குவாலிட்டில கூட இருக்கு, சூப்பரா நீங்க மேல சர்ச் பண்ணாலே வரும். பெரும்பாலான சீரிஸ் அதுல போட்டாலே வரும், கொரியன் டிராமான்னு போட்டு டைட்டில போட்டிங்களாலே வரும். நான் வந்து இது வந்து திருட்டு தரத்தை சப்போர்ட் பண்றதுலாம் நினைக்க வேணாம், இது வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேது. நமக்கு என்ன பண்றது, கொரியன் சீரிஸ் ஃபுல்லாமே இங்க கிடைக்க மாட்டது. சரி, ஆப்ஷன் இல்லங்கிறப்ப நீங்க டெலிகிராம்ல தான் பார்த்தாகணும், சர்ச் பண்ணுங்க, உங்களுக்கான எல்லா சீரிஸும் அங்க கிடைக்கும். மை பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர் வந்துட்டு தான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ப்ரோ, அதுவும் வந்துட்டு இந்த மாதிரி தான். அது ஒரு வெப்சைட்ல இருக்கு, wiki.com wiki.com வெப்சைட்ல இருக்கு நினைக்கிறேன், அதுல இருக்கு. டெலிகிராம் போயிருங்க பெஸ்ட். ப்ரோ அப்படி அப்படி பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் ஸ்பிட் கேம் எல்லாம் வந்துட்டு அவங்க எல்லா லாங்குவேஜுமே இது பண்ணாங்க, அதுவும் கொரியன் தானே? ஆமா ஆமா. அந்த மாதிரி ஏன் வந்து இது இதுக்கெல்லாம் பயங்கர கூகுள் பண்ணி பார்க்கும்போதே வந்து அதுக்கான ரேட்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஆனா ஏன் வந்து வேற லாங்குவேஜ்ல பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாள் ஆசை ஒண்ணு இருக்கு, எனக்கு என்ன இது மாதிரி கொரியன் சீரிஸ் எல்லாம் வாங்கி ரைட்ஸ் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி நம்மளே டப்பிங் பண்ணி விட்டுறணும்னு ஆசை இருக்கு. நான் சொன்னேன் மை பர்ஃபெக்ட் சென்ட்ரி, இப்ப டனல், இப்ப சொன்ன சிக்னல் கதை, இந்த கதை எல்லாமே வந்து நமக்கே இங்க அந்த எப்படி சொல்றாரு வெப் சீரிஸோட ரைட்ஸ் வாங்கி இங்கேயே தமிழ் டப்பிங் பண்ணி எல்லாம் ஆசை எல்லாம் இருக்கு. யாரை காண்டக்ட் பண்றது என்ன பண்றது எதுவுமே தெரியலங்கனாலதான் விட்டுட்டேன். 2-3 வருஷம் அப்படி மூச்சு போட்டு பார்த்தேன், எங்க காண்டக்ட் பண்றதே தெரியல, அதனால விட்டுட்டேன். நானே எனக்கே அந்த ஆசை இருக்கு, தமிழே டப்பிங் பண்ணி போட்டுருவோம்டா, போடா எல்லாரும் பாக்கட்டும், நம்ம பார்த்த எல்லாத்தையும் எல்லாம் பாக்கணும்னு ஆசை இருந்துச்சு.
பட் அதோட ஐடியா தெரியல எப்படி போறது. ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து தமிழ் டப்டு வந்து பேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா அது லாக்டவுன் டைம்ல எல்லா ஹிந்தி பாலிவுட் சீரீஸ் வெப் சீரீஸ் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் டப் வர ஆரம்பிச்சிச்சு. சோ அதுல இருந்தே நம்ம வந்து இங்கிலீஷ் மூவிஸே எல்லாமே வந்து ஹாலிவுட் மூவிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சுல. நம்ம எடுத்துக்கங்க மணி ஈஸ்ட்ல இருந்து நம்ம இதையா ஸ்விட் கேமே வந்து தமிழ் டப் வந்தனாலதான் எல்லாருமே வந்து பார்த்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா. ஹேங்ஓவர் எல்லாம் ஃபேன்ஸ் டப் தான் ப்ரோ. அது மாதிரி நீங்க மூணு மூணா ஸ்பிட் பண்ணீங்க, மூணு உங்க டைம் கேத்தாப்பெல்லாம் ஸ்பிட் பண்ணீங்க. சண்டேனா நாலு பாருங்க வேண்டாம். டாக்டர் பாலா சொல்றாரு மூணு வேலைக்கு மறந்து சொல்றாரு கேட்டுங்க டாக்டர் பாலா. சண்டேனா நாலு அது மாதிரி பாத்துங்க பிரகாஷ் ப்ரோ. உங்களுக்கு வெப் சீரிஸ் நீங்க சொன்னீங்க இன்னைக்கு ரெண்டு எபிசோடு பார்த்தேன் ப்ரோ. டனல் சூப்பர். யாரு மாவீரன் ப்ரோதரா? சூப்பர். ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க. விலங்கு மத்த நம்ம தமிழ்ல ஒண்ணுமே இல்லையா? இல்ல தமிழ்ல தமிழ்ல ஒண்ணும் இல்ல. நான் அந்த ரொம்ப ஃபேவரட் சொல்றது டாப் 5 குள்ள அடங்கற அளவுக்கு இல்ல. எல்லாமே கொரியன்ல இருக்கு. தமிழ்ல இந்த மூணு டாப் 5 சொல்லுங்களேன். தமிழ்ல டாப் 5 வா வெப் சீரிஸ்ல? தமிழ்ல ஃபர்ஸ்ட் என்ன வெப் சீரிஸ் வந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா அயலிய விட்டுருங்க. அயலி, சுழல், விலங்கு, இதை தவிர வேற என்ன வந்திருக்கு தமிழ்ல? லேபிள் வந்தது ரீசெண்டா பாத்தீங்களா? இத கம்பேர் பண்ணா எனக்கு வந்து இதை சொல்லுவேன் நான். ஃபர்ஸ்ட் விலங்கு சொல்லுவேன், அப்புறம் அயலி சொல்லுவேன். விலங்கு அயலி வந்து ரொம்ப குவாலிட்டியானது. அதுக்கு அடுத்து வந்து இன்னொன்னு என்ன வந்துச்சு? மூணாவது சுழல். இந்த மூணு வந்து நல்ல குவாலிட்டி. நம்ம தமிழ் வெப் சீரிஸ் சூப்பரா இருக்கும். வதந்தி எனக்கு ஓரளவுக்கு ஓகே. வதந்தி ஓகே, அவ்வளவுதான். நவம்பர் ஸ்டோரி அதெல்லாம் நான் பிடிக்கவே இல்ல. ஓகே சூப்பர். விஜய் சேதுபதி தமனா வந்து இல்ல, தமனா ஒரு சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து பசுபதி நவம்பர் ஸ்டோரி. அதுதான் நவம்பர் ஸ்டோரி. அதான் நவம்பர் ஸ்டோரி. சோ அதான் அந்த நவம்பர் ஸ்டோரி. ஆச்சே பாருங்க, பாத்துங்க அந்த அளவுக்கு ஆயிட்டேன். அது எனக்கு ஓரளவுக்கு எது ட்ரிபிள்ஸா? ஐயோ அதெல்லாம் விட்டுருங்க ஜெய்யா. புதுசு புதுசா இருக்கும். டிவில வந்து வார வாரம் ஒரு நாடகம் போடுறாங்க. அந்த நாடகத்துக்கு எவ்வளவு ஒரு மெனக்கடல், எவ்வளவு ஒரு மேக்கிங், அப்படி ஒரு உழைப்பு போட்டு ஒரு எல்லாத்தையும் நாடகத்துலயும் நாளைக்கு சொல்ல போற சீரீஸ் நான் சொல்ல போறேன். இதை அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வன்முறை காட்சிகள் இருக்கும், அவ்வளவு ஒரு சைக்கு கொலையாளி விஷயங்கள் நல்லா பயங்கரமா காமிச்சிருப்பாங்க. டிவி சீரீஸ்க்கு இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு பெரிய மேட்ரா, இவ்வளவு பெரிய மேக்கிங்காங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல இன்னமும் வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் டே நடக்க விட அவன் பாக்குறேன், இறுதி உன் கல்யாணம் எப்படி நடக்க விடுதுன்னு பாக்குறேன், அவன் எப்படி வீட்டுக்கு நுழையான்னு பாக்குறேன். இதத்தான் நம்ம ஊர் சீரிஸ். அதுவும் விஜய் டிவி நம்ம ஊர் சீரிஸ் காதல் விழுவது இல்ல, வீட்டுல பாப்பாங்க போல.
காதல் நம்ம வீட்டுல கூட இப்ப நிப்பாட்டிட்டாங்க சொல்லி சொல்லி, ஆனா பக்கத்துல காதல் வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம முழுக்க முழுக்க இதுதானே ஓடுது. ஏய் அப்படி சொன்னதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அந்த ஏஐன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி டாபிக் ஓடுது. இருக்கு நம்ம சீரியல்லாம் எந்த சீரியல் ப்ரோ அப்ப போட்ட இப்ப எல்லாம் டிவி சீரியல்ல தமிழ்ல எது ஃபேவரேட்? மெட்டி ஒளி, கோலங்கள், கங்கா யமுனா சரஸ்வதி, திருமதி செல்வம், கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமம் வந்துச்சு அது கூட எனக்கு பிடிக்கும். கங்கா யமுனா சரஸ்வதி யாருக்கு ஞாபகம் இருக்கிறேன்னு தெரியல, ஏன்னா கங்கா யமுனா சரஸ்வதி எல்லாம் போடப்போ மதியம் ஒரு மணிக்கு போடுவான். அந்த ஒரு மணி போடும்போது நடுவில் ஏவிஎம் தயாரிப்புல வர படங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். ஜெமினி ப்ரொமோஷன் ஓ போடுச்சாங்களா அதுலதான் ப்ரோமோ வரும். எப்படி சன் பிக்சர்ஸ் பண்ணாங்கல்ல இப்ப நடுவில் 2008 டைம்லலாம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஏவிஎம் தான். அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்துக்கான ப்ரொமோஸ் ஃபுல்லாக அவங்க டிவி நாடகங்கள்ல தான் வரும், பயங்கரமா இருக்கும். அப்பெல்லாம் ஜெமினிக்கான பட ப்ரொமோஷன்லாம் அதெல்லாம் வரும். கங்கா யமுனா சரஸ்வதிலாம் அதுல வந்து கடைசியில கங்கா யமுனா சரஸ்வதி ட்விஸ்ட்ல இன்ன வரைக்கும் ஞாபகம் இருக்கு, கடைசி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம். சீரியஸ்னா அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். ஒரு சீரியல்னா இப்ப என்ன எடுக்கிறாங்க என்னமோ ஒரே மாதிரி மேக்கப், அதுவும் ஹெவி மேக்கப் பார்க்க சைட் ஆர்டிஸ்ட கூட நம்ம எங்கெங்கயோ என்னென்னமோ யோசிக்குது அந்த அளவுக்கு இருக்கு. விட்டுருங்க இதுக்கு மேல பேச விரும்பல. ஆல்ரவுண்டர் போல ப்ரோ நீங்க எல்லாத்தையும் பிச்சு வதறீங்க. அதுதான் சொன்னேன் அவர் பாபநாசம் கமல் மாதிரி ப்ரோ எல்லாமே தெரியும். கொலை நடக்காம இருந்தா சரி அதுக்குன்னு கொலை பண்ணிட்டேன் நீங்களா தள்ளி விட்டுறாங்க ஏதாச்சும் எல்லோ கலர் கார் பார்த்தா ஓ இது பிரகாஷ் ப்ரோ தான் பண்ணாரு குளத்துக்குள்ள தள்ளி விட்டாருன்னு சொல்லி விட்டுறாதீங்க. ஏன்டா காரே இல்லையா இல்ல எங்கேயாச்சும் ஒண்ணு மாட்டிக்கிட்டா. அடுத்து அது சூப்பரா இருக்கும். அதுதான் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இதெல்லாம் தமிழ் டப் அதெல்லாம் பாத்துருக்கேன். பியூர் கொரியன் இப்ப நான் அவுட் ஆனா கேட்டேன் ஒரு எபிசோட டப் பண்ணி அவர் இன்ட்ரோ விடுங்க அது காப்பிரைட் அடிப்பான். காப்பிரைட் எதுவும் அடிக்கறானா அவன कांटेक्ट பண்ணுங்க புரிஞ்சு போச்சு. இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஓகேவா அனியா ஏதாவது கேஸ் எல்லாம் போட்டுடா போயிர வேண்டியதா கொரியன் கேக்குறே. அவங்க கொஞ்சம் மோசமானவங்க பக்கத்துல இருக்க நாட்டுக்காரன் அவன் நாட்டுக்காரன் நார்த் கொரியா அவன் கூட அவங்க பேச மாட்டாங்க. நார்த் கொரியா ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல படம் பார்க்க கூடாது படம் பார்க்க கூடாது விட்டு விட்டு பார்க்க கூடாது. எவனா ஒருத்த எங்கேயோ மூலையில விட்டு பார்த்தா அவனதுக்கு உள்ளாச்சி நடுரோட்ல வச்சு கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு அவங்க அநியாயம் மோசமானவங்க. நார்த் கொரியாவை சவுத் கொரியாவை வச்சு ஒரு படம் வந்திருக்கு தெரியுங்களா? ரெண்டு படம் இந்த ரெண்டு நாட்டு நல்லுறவுகளை வச்சு. இல்ல ப்ரோ கொரி அது ஆக்சுவலா வந்து ப்ரோ அது எப்படி பாசிபிள்? ஏன்னா வந்து அவங்க உள்ள என்ன நடக்குதுன்னே நிறைய பேருக்கு இன்னொருமே வந்து தெரியாம இருக்கு. எந்த நியூஸ் சேனலுமே வந்து வராது. பட் ஆனா வந்து அது யார் எல்லாரும் சொல்றத வச்சுதான் வந்து எடுக்க முடியுமே தவிர இல்ல இல்ல. ஒரு படம் ஒண்ணு இருக்கு எப்படின்னா அந்த ரெண்டு நாட்டு ராணுவ வீரர்கள் எல்லையில வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்குவாங்க எப்படி பழகுவாங்க அவங்களுக்குள்ளான உறவு எப்படி வரும் அதே மாதிரி அவங்க எப்படி பகையாளியா இருக்காங்க அப்படிங்கறதும் அந்த முன்கதை ரெண்டு நாட்டுக்குமான முன்கதை எல்லாமே அந்த ஒரு படத்துல வரும். ஒரு படம் ஒண்ணு பாத்திருக்கேன் டைட்டில் டக்குன்னு ஞாபகம் வரல ஏதோ ஒரு நம்பர்ல வரும். அது நல்ல படம். இங்க உள்ள அதாவது எல்லையில இருக்கவன வந்து அந்த எல்லையில இருக்கவன் தெரியாம கொலை பண்ணிடுவான்.
அது வந்து ஒரு பயங்கர மர்டர் மிஸ்ட்ரி மாதிரி சூப்பரா போகும். யார் கொலை பண்ணா என்ன எதுக்குற மாதிரி போகும், நல்லா இருக்கும். அதுவும் டைட்டில் நான் ஞாபகம் வந்து சொல்றேன் உங்களுக்கு. அதுலதான் வந்து நார்த் கொரியா பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம், அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அவங்க ஒரு பாட்டுக்கு எப்படி இயங்குறாங்க, ஒரு பாட்டு கேட்கறதுக்கு எப்படி இயங்குறாங்க, ஒரு படம் பாக்குறதுக்கு எப்படி இயங்குறாங்க, ஆனா ஒரு புக்கு விட்டுக்கு அதை படிக்கிறதுக்கு எப்படி இயங்குறாங்க முதற்கொண்டு அதை காமிச்சிருப்பாங்க. எதுவுமே இல்லாம இருப்பாங்க. அது அதாவது நம்ம சொல்ல போனா ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அட்வான்ஸா இருந்துகிட்டு உலகத்துல எதையுமே அனுபவிக்காம இருக்க ஒரு நாடு வந்து நார்த் கொரியா. ஆனா எல்லாத்தையுமே உலகத்துல உள்ள எல்லாமே ரொம்ப அட்வான்ஸா அனுபவிச்சிருக்க நாடு சவுத் கொரியா. நீங்க சவுத் கொரியா சீரியல் 89 காமிக்கலாம், ஆனா 2005 பாக்குற மாதிரி இருக்கு, நம்ம ஊர மாதிரி இருக்கும். ஏன்னா 85 ரொம்ப அட்வான்ஸா இருக்கான் சவுத் கொரியாலாம். இப்ப 2020 கணக்கு பண்ணி 2024 நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம அந்த எப்படி சொல்றது அந்த சலுகைகள் நமக்கு கிடைக்கல, நமக்கு 2060-70,000 அவன் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க சலுகைகள் எல்லாம் பாக்குறதுக்க. ஆமா ப்ரோ, அப்ப நான் நார்த் கொரியா வந்து அது அவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்ட சட்டம் தானே, அது பிரிஞ்ச அப்புறம் அவங்களேதான் அது பிளான் பண்ணி. அதான் அதான் இப்ப சவுத் கொரியாவோட வளர்ச்சி இருக்குல்ல, நீங்க வந்து எனக்குள்ள மிரண்டு போறேன் ஒவ்வொரு வெப்சீரிஸ் பாக்குறப்ப. என்னடா இவ்வளவு விசுவல் இருக்கு, இவ்வளவு பயங்கர கேட்ஜெட்ஸ் எல்லாம் அவங்க அவ்வளவு யூஸ் பண்றாங்க ஒரு வீட்லயே. ஆனா ஒரு ஏழைன்னு அவன் காமிச்சாலே அவங்க அந்த ஏழை காமிக்க நம்ம ஊர்ல பணக்கார வீடு மாதிரி இருக்குங்க. அவ பணக்கார வீட்டை யோசிச்சு பாருங்களேன், பயங்கரமா இருக்கும். எனக்கு அதனாலேயே அந்த நாட்டுக்கு போகணும்னு ஒரு ஆசை. ஆனா அந்த நாட்டுக்குள்ள உள்ள நம்மள மதிக்க மாட்டாங்க, நம்மள ஃப்ரெண்ட்ஸ் விட்டு சொன்னாரு இந்தியர்களை பெருசா மதிக்க மாட்டாங்க. ஜப்பான் போயிடலான்ட்டாரு, அதான் ஜப்பான் போயிடலான்ட்டாரு. நானும் அவரு ஜப்பான் போறோம். ஜப்பான் போறத விடுங்க, முதல்ல அவர் ஸ்பேஸ்ல வந்து பேச சொல்லுங்க, நீங்க நினைச்சா முடியும். அவரு யார் நினைச்சாலும் பேச மாட்டாராம். முக்கியமான ஸ்பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காராம், அதுக்கு ஸ்பேஸ்க்கு வருவாராம். அது எப்பன்னு சீக்கிரமா ரிவீல் பண்றேன். சரி ஓகே, சுகுமார் ப்ரோ கேக்குதா? நம்ம மூணு பேரும் மட்டும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கோம். இல்ல அவங்க தெரியல ஸ்பீக்கர்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. மியூட்ல இருக்காங்க ரெண்டு பேரும், மாவீரன் மட்டும் அன்மியூட்ல இருக்காரு. ப்ரோ கீழ நான் ஒரு கமெண்ட் ப்ரோ, ப்ரோ நீ பேசுறது கேட்டுதா இருக்கேன், என்ன பேசுறதா தெரியல, அதான் நீங்க பேசுறதை கேட்டுட்டு இருக்கோம். ஏதாவது பேசுங்க, நாங்களும் கேட்கணும் இல்ல, எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது. அதாவது கேக்குறதும் பிடிக்கும், பேசுற அளவுக்கு கேக்குறதும் பிடிக்கும். இல்ல இந்த வாரம் டிரைவ் வீக்கெண்ட் ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ கீழ கமெண்ட்ல ஒண்ணு போட்டுருக்கேன். நான் பார்த்தேன் இல்ல சொல்றேன் அதை பத்தி. இந்த வாரம் அந்த சீரீஸ் இது வரைக்கும் பாக்கலாம். இந்த வாரம் வந்து ரொம்ப டிரைவ் வீக்கெண்ட் தமிழ் சினிமால, ஏன்னா பெருசா எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே வரல பிரகாஷ் ப்ரோ. எந்த மூவியுமே ரிலீஸ் தியேட்டருக்கு இல்ல. உங்களோட ரொம்ப ஃபேவரட் பண்ண ஒண்ணே ஒன்று ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பா ரிலீஸ் ஆகுதா? ஆகுது. உதிர் 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 பேரு ரிலீஸ் ஆகுதா? புக் மை ஷோல காட்டுது மட்டும்தான்ப ரிலீஸ் இல்ல. இப்பதான் கன்ஃபர்மேஷன் பண்ணோம் நானு, ஹிந்தில மட்டும்தான் சொல்லிருந்தாங்க. இப்போதைக்கு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சைட்ல சொல்லி போட்டிருந்தாங்க. பாலா அமேசான் பிரைம் தான், நீ தான ஹேண்டில் பண்ற பாலா? அமேசான் பிரைம் ஹேண்டில் பண்ண நான் இப்ப இருக்கேன். அமேசான் அக்கௌண்ட் வேணா இருக்கு பாக்குறதுக்கு. இல்ல வரா, அது எனக்கு ஏதோ சொன்னிய சித்தார்த்தோட ஏதோ சீரீஸ் வெப் சீரீஸ் வரப்போகுதுன்னு சொன்னிய பாலா அமேசான் பிரைம்ல. சித்தார்த் இல்ல இவருது அசோக் செல் வந்து வரப்போகுது. கேங்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் வரப்போகுது அமேசான் பிரைம்ல, கூடி சீக்கிரத்துல வந்துரும் எல்லாம் முடிஞ்சு. யார் டேரக்டர்னா, அது சௌந்தர்யா ரஜினிகாந்தா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தா யாருனா, ரெண்டு பேர்த்துல யாரோ ஒருத்தர் எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, அது ரெண்டுல யாருன்னு எனக்கு சரியா தெரியல. முடிஞ்சு
அவரு பேக் ஜெயில் டிராப் பேக் டிராப் இருக்கிற ஒரு 80s 90s காலகட்டத்தில் நடக்கிற ஒரு கதை அது. இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். எத்தனை எபிசோடு பாலா? எத்தனை எபிசோடு தெரியல எனக்கு, நான் பார்த்தேன் தெரியல எனக்கு எபிசோட்லாம் தெரியல. பிரகாஷ் ப்ரோ எதனா படம் வந்து இந்த நிறைய படம் சின்ன படங்கள்லாம் இருக்குல்ல அது இந்த வாரம் டார்கெட் பண்ணிருக்கலாம், ஏன்னா ஒரு வாரம் அவங்களுக்கு ரன்னிங் டைம் இது கிடைச்சிருக்கும். பட் ஆனா யாருமே எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. மேபி கல்கி நல்லா போறதுனால. உண்மைதான் உண்மைதான், ஆனா போன வாரமே முடிவு பண்ணிருக்கணும். எல்லாம் ரெண்டு வாரம் கடவுள் நம்ம நடுவில் மாட்டிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. கல்கிக்கு இந்தியன் டூக்கு நடுவில் மாட்டிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. பட் ஒரு நல்ல டேட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான். பெரிய விஷயம் கிடையாது. விட்டுருக்கலாம், வேற விடாம விட்டாங்க. இது நம்ம பாண்டிபனோட டீம்ஸே வந்து இது டீம்ஸே வந்து இந்தியன் 2 கூட தான் கிளாஷ் ஆகுது. கிளாஷ் ஆகுது. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, டீன்ஸ் மூவி எப்படி இருக்கும் திடீர்னு சொல்றாங்க ஜூலை 12 ரிலீஸ். சொல்ல போனா அந்த டீன்ஸ் இந்த வாரமா இறக்கி விட்டுருக்கலாம், நாளைக்கு இறக்கி விட்டுருக்கலாம். அவங்க இந்தியன் 2 கூட இருக்கிறதுக்கு அவங்க என்ன எழுதிட்டாங்க, அவரு பேட்டிக்கு சொன்னாரு, இந்த அஞ்சான் டைம்ல கதை திருக்கிற வசனம் படம் இருக்குல்ல, எனக்கு வந்து அஞ்சான் படம் பார்த்து டிக்கெட் கிடைக்காதவங்க எனக்கு கதை திருக்கிற வந்த வந்து வசனம் படத்துக்கு வந்தா போதும் அப்படின்னாரு. அதே மாதிரி நினைச்சு விட்டாரு போல இருக்கு, இந்தியன் 2 டிக்கெட் கிடைக்காதவங்க இதுக்கு வந்தா போதும் நினைச்சுக்கிட்டாரு போல இருக்கு. ஏன்னா அவர் இந்த ஆகஸ்ட் 15 அந்த வீக்கை வந்து எப்பவுமே அவரோட சென்டிமெண்டா பாக்குறாரு போல இருக்கு. அந்த கதையை தேக்கிற வசனம் ரிலீஸ் ஆன மாசம் அஞ்சான அப்பதான் ரிலீஸ் ஆச்சு. கதையை தேக்க வசனம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு இல்ல, அதுவும் ஆகஸ்ட் தான். அந்த இல்ல அது மாதிரி பாக்குறாரு போல இருக்கு. இந்த மாதிரி இந்தியன் 2 கூட இறக்கி விடுவோம் பெரிய அது மாதிரி பாக்குறாரு போல இருக்கு. ஆனா நல்லா இருக்கும் உண்மையாலுமே கதை தெரிக்கிற வசனம் படம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பாலா? உண்மையான பாத்துருக்கீங்களா கிளைமேக்ஸ் என்ன? அந்த தம்பிராமையா படம் எடுப்பாங்களே அந்த படம் தானே கிளைமேக்ஸ் என்ன? அந்த படத்துல வந்து என்ன புருஷ முன்னாடி என்ன ஆவாங்க கடை என்ன படம் அடுத்த சீனே தெரிய வேணா தெரிஞ்சா லைஃப் போர்டான்னு முடிச்சிருவாங்க. இல்ல அடுத்த சீன் தெரிய வேணா படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் சொல்லுங்க போதும். அது மாதிரி ஒரு இன்கம்ப்ளீட்டான கிளைமேக்ஸ் தான் எனக்கு அந்த அளவு ஞாபகம் இல்லண்ணா, ஓரளவு ஞாபகம் இருக்கு சொல்றேன். கலகலப்பு அரண்மனை போர் அப்படிங்கிறது ஒரு சக்சஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் கேரண்டி மாதிரி. இந்த அரண்மனைங்கிற டைட்டிலுக்கே ஆடியன்ஸ் வருவாங்கன்னு அவர் நம்பினாரு, அது அந்த பிரகாரம் தான் வந்தாங்க. இதே வேற டைட்டில் வச்சு இந்த கதை எடுத்திருந்தா கூட இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்திருக்குமா, 100 கோடி கலெக்ஷன் சொல்லிருக்குமாங்கிற டவுட். இந்த காஞ்சனா அரண்மனைகள்லாம் ஒரு பிராண்ட் நேம், அந்த பிராண்ட் நேம் வச்சு அவங்க யூஸ் பண்ணி பயங்கரமா அடிக்கிறாங்க. அதனால அவங்க தைரியமா ரிஸ்க் எடுத்து தயாரிக்கிறாங்க. இதே வந்து சங்கமித்ர மாதிரி ஒரு 200 கோடி போடணும் அப்படின்னா அவங்க 200 கோடி போட மாட்டாங்க, அதுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ரொடியூசரை தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து சுந்தர்சி நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் இப்போதைக்கு நம்ம எடுக்கிறேன்னா ஏற்கனவே தேரண்டால் ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துட்டு அந்த படத்தை வந்து பேக்கப் படிச்சுட்டாங்க. அந்த படம் கொரோனா ஃபிலிம்ஸ் எப்படி நிக்கிறதுன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ரிஸ்க் இனிமேல் யாரும் எடுக்க மாட்டாங்க. எடுத்தாலும் ஹீரோக்கள் ஒருத்தர் நம்மள அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சுந்தர்சி வந்து மகேஷ் பாபு பிளான் பண்ணாரு. மகேஷ் பாபு கொடுக்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆச்சு. மகேஷ் பாபு ஹீரோவா நடிக்கிறதும் ஸ்ருதிஹாசன் ஹீரோயின் நடிக்கிறதும் கேஆர் ரமன் மியூசிக்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்து மகேஷ் பாபு விளக்கும் போது ஜெயம் ரவியும் ஆர்யாவும் உள்ள வந்தாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே இனிமேல் நடிப்பாங்கன்னு டவுட் சுந்தர்சி டேரக்டர்ல. அது இப்ப அவங்கள வச்சு இப்போ 200 கோடி எடுக்க முடியாது கண்டிப்பா. அப்ப இருந்து ஜெயம் ரவி மார்க்கெட் ஆச்சு, எல்லா படமும் ஹிட் ஆகிட்டே இருந்துச்சு. அது மாதிரி ஒரு பீரியட் இப்ப பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நமக்கு ஜெயம் ரவி பிளாப். அதுவும் பொன்னியின் செல்வன் மாதிரி ஒரு படத்தை நடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் தேர்ந்தெடுத்த படங்கள்லாம் இருக்கு. அகிலன்லாம் வந்து பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் பண்ணணுங்கிற இதே இல்ல. ரிலீஸ் பண்ணி அவர் மார்க்கெட்டே இப்ப எப்படி இருக்குன்னா படம் வந்து பயங்கரமா பாசிட்டிவ் ரிப்போர்ட் வந்தா மட்டும் தான் ஜெயம் ரவி படத்துக்கு ஓப்பனிங்கே வருங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு.
சைரன் கூட இப்பதான் வந்தது, அதுக்கப்புறம் தான் சைரனும் வந்துச்சு. அதுவும் எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு போகல. எதுவுமே இல்லங்க, பூமி சைரன் அகிலனு இறைவன் எல்லாம் என்ன 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 முடியும் வேற, எல்லாமே கொடுமை வேறாதான். இல்ல ப்ரோ, அவரது ஜீனி நல்லா இருக்கும், ஜீனி நல்லா இருக்கும், ஜீனி வந்துட்டு நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு, பாப்போம். இல்ல இப்ப எனக்கு ஜெயமரவி படத்திலேயே ரொம்ப பாசிட்டிவா நம்பர் ஒரே படம் அது மட்டும்தான். ஏன்னா நான் பிரதர் நம்பவே இல்லை, பிரதர் ராஜேஷ் படம் சுத்தமா நம்பல. அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஒண்ணு, அவர் படம் ஒண்ணு இருக்கு அப்கமிங் லைன் அப்ல, அதையும் நம்பல. அவர் அவர் லைன் அப்லயே நம்பர் ஒரே படம் அந்த ஜீனியா, அது ஒண்ணு மட்டும்தான். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த கான்செப்டுக்காக, நமக்கு வித்தியாசமான கான்செப்ட்னா ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி அது போஸ்டர்லயே நல்ல குவாலிட்டியா இருக்கு, அது ஒண்ணு மட்டும் தான் நம்புறேன். இல்ல ப்ரோ, அவரு அவங்க மாமியார் ப்ரொடக்ஷன் விட்டு வெளியே வரணும் ப்ரோ, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிலேயே அவர் பண்றதுதான் அவரோட வீழ்ச்சிக்கு காரணம்னு பழைய பேச்சுல இருந்து நிறைய பேர் சொல்றாங்க. மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிகளா அவர் படம் பண்ணலாம். இல்ல அதாவது ஒன்னே ஒண்ணுதான், அதே ஒன்னே ஒண்ணுதான் நம்புக்குள்ள போறது. நம்ம நடிகரை பிடிக்கல, நடிகர் படம் பிடிக்கல, இதை பிடிக்கல, படம் பிடிக்கல, அந்த படத்துல உள்ள சீன் பிடிக்கலன்னு சொல்லலாம். அவங்க பர்சனல் நம்ம பேசவே வேணாம், பழைய பேச்சு பேசுறாங்கன்னா பேசிட்டு போறாங்க, நம்ம பேச வேணாம். அது மாமியார் ப்ரொடக்ஷன்லயே பேச வேணாம், நம்ம அது சம்பந்தமே இல்லாத நம்ம பர்சனலா பேசிக்கிறோம், அது வேற விஷயம். ஏன் ப்ரோ, ஒரு காலத்துல ஜேஆர் எல்லாம் எப்படி இருந்தவர்? ஏன் ப்ரோ, அதான் சொல்றேன், ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ மாதிரி வந்து நம்பி எல்லாமே ஆடியன்ஸ் தியேட்டர் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப பயம் பயந்துட்டாங்க. இப்ப சைரன் எல்லாம் உண்மையாலுமே டீசென்டான நல்ல படங்க, சைரன் உண்மையாலுமே நல்ல படம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லா ஒரு ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம், ஒரு 15 வருஷத்துக்கு மேலே எடுத்துக்கூடிய கமர்ஷியல் படம், அதெல்லாம் நல்ல கமர்ஷியல் படம். என்னன்னா படம் யாருக்கும் பிடிக்கல, ஏன்னா ஓப்பனிங் இல்ல, அப்புறம் ஓப்பனிங் இல்லங்கிறப்ப அதுக்கப்புறம் வந்து நல்ல டாக்ஸ் வேற பயங்கரமா வரலையா, அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. எனக்கு வந்து இந்த இந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும். சைரன், சீரு, சீரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்க யாருக்கு எத்தனை பேருக்கு சீரு பிடிக்குமான்னு தெரியல, செம்ம படம் அது. அதெல்லாம் ஏன்டா, அதாவது ஃபுல் கமர்ஷியல் படம் அவ்வளவு ரொம்ப அது மாதிரி ஃபுல் கமர்ஷியல் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதெல்லாம் நல்ல படம், அதுக்கெல்லாம் வந்து வேல்ஸ் இண்டஸ்ட்ரி ப்ரமோஷன் பண்ணவே இல்ல. அது வந்து ஆஃப்டர் கிளைமேக்ஸுமே சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. அந்த ஃபர்ஸ்ட் அவன் பண்ண ஒரு சின்ன ஹெல்ப் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல அது அவன் ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பான், அது கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதுவே இதுவாகுன்ற மாதிரி எல்லாம் பண்ணிருப்பான், சூப்பரா இருக்கும். ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம், ஆஃப்டர் ஓடிடிக்கு அப்புறம் அது நான் நிறைய ஹேஷ்டாக்ஸ் நிறைய டிஎல்ல பாத்தேன் ப்ரோ, நல்ல ரிவியூவா கொடுத்தானுங்க. என்ன இந்த படத்தை போய் ஃபிளாப் பண்ணிட்டீங்க, இதுக்கான ஆடியன்ஸ் இல்லன்னீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டானுங்க ப்ரோ ட்விட்டர்ல. ஹலோ பாலா ப்ரோ, பயங்கரமா வந்து போஸ்டர் பார்த்து ஹைப் கிரியேட் ஆகி கோமாளி மாதிரி ஒரு ஓபனிங் கிடைக்கும். வரலாமே ப்ரோ, பிரதர் நல்ல ராஜேஷ் படம் ஒருவேளை பழைய பிரதர் எனக்கு நம்பிக்கை இல்ல, பிரதர் நம்பிக்கை இல்ல, காதலிக்கு நேரம் இல்லையும் கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. அதாவது ஃபுல் ஃபிளட்ஜா இது வரைக்கும் நம்பிக்கை இல்ல, ஏதாவது ஒரு டீம்ஸ் பார்த்த வேணா பேசலாம். இப்போதைக்கு நான் ஓப்பனா சொல்றேன், நான் இவங்களுக்கு பூஸ்டா பேசுவோம், இவங்களுக்கு ஹைப் ஏற்றி பேசுவோம் அப்படி இல்ல. இது வரைக்கும் ஒரு ரசிகனா வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல, ஒரு சினிமா ரசிகனா வந்து பிரதர் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ராஜேஷ் படம்னா வந்து அதெல்லாம் இப்போதைக்கு இல்லவே இல்லைங்க, படம் டிராப் ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் டிராப்ங்க. தனி ஒரு இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா தனி ஒருவன்ல இருந்து கோமாளி வரலயுமே மேக்சிமம் ஒரு படம் எதுவுமே ஃபிளாப் ஆனது இல்ல. வனமகன் கூட தான், வனமகனே ஏதோ ஆவரேஜ் லிஸ்ட்ல தான் சொன்னாங்க, பட் மேக்சிமம் எல்லா படமே அவருக்கு ப்ராஃபிட்டா தான் வந்துச்சு. எல்லாமே எல்லாமே ஹிட் தான் மேக்சிமம். மிருதன் 2 நிறைய படம், சகலகலா வல்லவன் மட்டும்தான் கொஞ்சம் ஃபிளாப், மத்த எல்லா படமே அவருக்கு நல்லதா தான் போச்சு. அந்த பூமர் படம் ஏதோ ஒரு, அதாவது அவரு ஸ்டார்டிங்ல வந்து எப்படிதான் சகலவல்லவன் இவர் புக் பண்ணாரு, அந்த டேரக்டர் கூட எப்படி சிராஜ் கூட புக் பண்ணாரு, சிராஜ் எல்லாம் எப்படிடா இவர் நம்பினாருன்னு நினைச்சேன். அதே மாதிரி அந்த படம் ஃபிளாப் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தனிமொருவன் பயங்கரமா கெட்டு கொடுத்துச்சு, பூலோகம் ஒரு ஆவரேஜா போச்சு, மிருதம் நல்லா போச்சு, போகணும் அப்படி எல்லாமே ஓரளவு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அடங்கு மறுக்கு அப்புறம் வந்து நடிச்சதுல கோமாளி மட்டும்தான் ஒண்ணுச்சு தவிர, அது எல்லாமே அதுக்கப்புறம் எத்தனை படம் பூமி டிக்டிக் ஓரளவுக்கு நல்லா போச்சு, டிக்டிக் போச்சு. ஆனா ஸ்டார்ட் எனக்கு வந்து இந்த ஜெயமரவியும் பிடிக்காது. எனக்கு எந்த ஜெயமரவி ரொம்ப பிடிக்கும், எம் குமரன் உனக்கும் எனக்கும் படம் ப்ரோ, அதுதான் நல்ல எனக்கு இருக்கு. ஏங்க, நான் தமிழ் சினிமால ஒரு சில படங்கள் தான் ரொம்ப அதிக தடவை தியேட்டர்ல பார்த்தேன், ரொம்ப அதிக தடவை, அதாவது என்னைக்கே இல்லாத அளவுக்கு பார்த்தது வந்து உனக்கும் எனக்கும் படம்.
பெரிய ஏதாவது ரொம்ப ஃபேவரேட் படம் சொல்லுன்னா வருஷம் பையனார் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு உணர்த்து மணக்கம் சொல்லுவேன், அப்புறம் வரலாறு சொல்லுவேன் அஜித் படம். இது மாதிரி ரொம்ப ஃபேவரேட்னா ரொம்ப க்ளோஸா வந்து ஒரு சில படங்கள் தமிழ் படங்கள் சொல்ல முடியும், அதுல உணர்த்து மணக்கம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட ஜெயமுருதான் அவ்வளவுதான் சக்தி சௌந்தரராஜன் எடுத்தாரு வாரியா வச்சு ஒரு படம். என்ன படம் கேப்டன் மாதிரி என்னமோ இருக்குமே கார்த்தி படமும் கொஞ்சம் இப்ப ஜெயமரவி மாதிரி தான் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கிறாருன்னு தோணுது. ஏன்னா அப்டேட் இல்ல ஒண்ணு இல்ல என்ன இல்ல அது கிட்டத்தட்ட நீங்க சொல்ற உண்மைதான், ஓப்பனா சொல்லலாம் அதுதான். ஆனா என்ன கார்த்தி லைனை பாச்சு நம்ம கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்கு. எப்படின்னா வந்து மெய்யலகன் வந்து 96 டைரக்டர் உண்மையாலுமே ஓரளவுக்கு அந்த டைரக்டர் நம்ம நம்மளா 96 எந்த அளவுக்கு நமக்கு நெருக்கமான படம் தெரியும். அடுத்து பாத்தீங்கன்னா நலன்குமார் சாமி சொல்லுங்க சொல்லுங்க ப்ரோ. நலன்குமார் சாமி படம் அந்த படம் வந்து வாபாத்தியர் நலன்குமார் சாமிக்காகவே கொஞ்சம் நம்ம ஏதாவது கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கைதி 2 அவருக்கு கண்டிப்பா அவரோட கரியர் ரொம்ப முக்கியமான படம் கைதி 2. அப்புறம் கைதி 2 எல்லாம் ஓபனிங் பயங்கரமா இருக்கும் போல ப்ரோ. இல்ல அதான் சொல்றேன், இப்ப இந்த நாலு படம் பாத்தீங்கன்னா மினிமம் கேரண்டி மாதிரி தெரியுது நமக்கு, ஒன்னு டைரக்டர் மூலமாவோ இல்ல வந்து டீம் மூலமாவோ எப்படி ஒரு வகையில் நமக்கு கேரண்டி கொடுக்கு. ஆனா ஜெயமுருதிக்கு அப்படி பாசிட்டிவா எதுவுமே இல்ல இப்ப கரண்ட்ல. இந்த ஜீனி தவிர வந்து அந்த ஒரு படத்தை விட்டுருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் வேற எதுவுமே லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. அவரு ஏதாவது ஃபுல் ஃபிளஜா ஏதாவது இறங்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பாண்டிராஜ் டைரக்ஷன் ஒரு படம் நடிக்க போறா முன்னாடி, இப்ப அதே விஜய் சேதுபதி நடறாரா, அதே விஜய் சேதுபதி பண்றாரா, அப்ப ஆல்மோஸ்ட் இப்ப வந்து அவர் கையில கமர்ஷியல் படமும் கையில இல்லைங்கிற மாதிரி. இல்ல அது முன்னாடி வந்து நியூஸ் இப்ப என்னன்னு தெரியல. அந்த டேரக்டர் அடுத்து யாரு கூட பண்றாருன்னு தெரியல. துருவ விக்ரம் கூட ஒரு படம் பண்றது கமிட் ஆனாரு, இப்ப அதுவும் இல்லன்ட்டாங்க. இல்ல ப்ரோ ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா ஒரு படம் ஓடிடும் ப்ரோ. இப்போ விஜய் சேதுபதிக்கே இதுக்கு முன்னாடி மகாராஜாக்கு முன்னாடி எல்லாம் ஒரு படம் எதுவுமே ஓடல. ஆனா மகாராஜா வந்துட்டு ஒரு ஹைப் இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்து. இல்ல என்னன்னா இல்ல புரியுது. இப்ப அதுக்கு என்ன விஜய் சேதுபதிக்கு என்ன ஒரு பிரச்சனை, அவர் வந்து மத்த லாங்குவேஜ் எல்லாம் போய் அடுத்த ஹீரோக்களுக்கு வில்லனா நடிச்சிட்டாரு, நம்ம தமிழ்லயும் டாப் ஹீரோக்களுக்கு வில்லனா நடிச்சிட்டாரு. அதனால உங்களுக்கு வந்து அந்த மத்த லாங்குவேஜ் ஃபேன் பேஸ் அதிகமாயிருச்சு அவருக்கு. அதாவது ஒரு மினிமம் படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்தா போதும் ஓப்பனிங் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி முந்தின நாளே ஒரு நம்பிக்கை வருது இந்த படத்து மேல ட்ரெய்லர் டீசர் வச்சு. ஆனா ஜெயமுருதிக்கு இப்ப கரண்ட்ல நீங்க வந்து நல்லா இருக்குன்னா ரொம்ப பாசிட்டிவா படம் வரும். இப்ப மகாராஜா விட சூப்பர் பாசிட்டிவ் வரும். அப்படிலாம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் அப்பயும் ஓப்பனிங், மத்த லாங்குவேஜ் சுத்தமா நம்ப மாட்டாங்கல்ல. விஜய் சேதுபதி மகாராஜால ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல கலெக்ஷன் வந்து தமிழ்நாடு தாண்டிங்க, ஓவர்சீஸ் ஆந்திரா இங்கெல்லாம் செம்ம கலெக்ஷன். அதெல்லாம் 100 கோடிங்க அசால்ட்ட தொட்டுருச்சு. இதுக்கு காரணம் வந்து அந்த மார்க்கெட் வேல்யூ எக்ஸ்பெண்ட் பண்ணதுதான். ஜெயமுருதி வந்து சுருக்கிக்கிட்டே போயிட்டாரு, சுருக்கிக்கிட்டே வந்துட்டாரு. இப்ப பொன்னியின் செல்வன் நடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் நல்ல பேர் எவ்வளவோ பயங்கர படமா கிடைச்சிருந்திருக்கணும். அவர் படங்கள் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்திருக்கணும். அதாவது எனக்கு என்ன நடிக்காம இருந்தாலும் ப்ரோ அவர் ஏன் நடிச்சாருனே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டுலயுமே அவருக்கு ஒண்ணுமே இல்ல ஸ்கோப். அது எதுக்கு நடிச்சாருனே தெரியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கோமாளி வரைக்குமே நல்லாதான் இருந்தது. அவர் பிரபாஸ் மாதிரி ஒரு பாகுபலியில கிடைச்ச லிஃப்ட் அந்த மாதிரி ஒரு கிடைக்கும்னு நினைச்சாரு போல. ஆஹ் மணிரத்னம் நம்பி எல்லாம் நீங்க எப்படி ப்ரோ போக முடியும்? விஜய் எல்லாம் நினைச்சிருந்தா பண்ணிருக்க முடியாதா என்ன? அவரே இல்ல இல்ல இது வந்து என்னன்னு சொல்ல முக்கியமான கேரக்டர் வந்து பொன்னியின் செல்வன் நம்ம பிடிச்சமான விஷயம். ஆனா பொன்னியின் செல்வன் பாகுபலி நடிச்சு பிரபாஸ்க்கு எப்படி ஒரு வேல்யூ இருந்துச்சோ, பொன்னியின் செல்வன் நடிச்சு அடுத்த யாருக்குமே மூணு பேருக்கு ஏறல. என்ன காரணம், பார்ட் 2 வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆடியன்ஸ் கவர்ல. நீங்க பார்ட் 2 தானே முக்கியம், உங்களுக்கு படம் முடியற தருவாயில் தானே முக்கியம். முடியற தருவாயில் உங்களுக்கு வந்து நீங்க கதையில இருக்க கிளைமேக்ஸே மாத்திட்டீங்க அப்படின்னா எப்படி உங்களுக்கு ஒத்து வருவாங்க? இல்ல ப்ரோ அதை தாண்டி ஒரு ஹீரோக்குன்னு ஒரு எப்படி காட்டணும்ன்றது ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ. அது மணிரத்னம் எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. அவரு அவர் படங்கள்ல அவரு இருக்க மாட்டாங்க. கனெக்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாகுபலி பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன், 2 சொல்லியிருந்தேன் ரிவ்யூல, ஓபனிங்னு ஒரு சீன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஹீரோக்கு. அதே மாதிரி ஒரு ஹீரோக்கு பில்டப் அதை விட ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கேரக்டர் பினிஷ் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க வந்து மகாராஜா படம் பாத்தீங்கன்னு அந்த மூணு கேரக்டர் இருக்கும், ஒன்னு விஜய் சேதுபதி, இன்னொன்னு நட்டி, இன்னொன்னு அனுராக் காஷ்யப். இந்த மூணு பேர்த்துக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கும் படத்துல, ஓப்பனிங் சீன் நல்லா இருக்கும், பினிஷிங் இருக்கும். மூணு கேரக்டர் நட்டி கேரக்டர் அப்படியே அட்டாட்ல விட்டு போயிட மாட்டாங்க. ஒரு அந்த கேரக்டர் ஒரு மாத்தி விட்டு ஒரு பினிஷிங் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஒரு சின்ன டேரக்டர் ஒரு சின்ன கேரக்டருக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்குறாருன்னா ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு முடிவு கொடுத்துருப்பாரு. நீங்க மகாராஜா படம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா கேரக்டருக்குமே ஒரு தெளிவான முடிவு இருக்கும். அதே மாதிரி கேரக்டருக்கு ஒரு முடிவு கொடுத்துருக்கும். நீங்க பாட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா எப்படி சொல்லலாம்? அத்தனை கேரக்டர் பொன்னியின் செல்வம் 20-25 கேரக்டர் பொன்னியின் எல்லாத்தையும் எங்க முடிவு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க.
இல்ல அது மாதிரி ஒரு முடிவு இல்ல இல்ல, அதனால உங்களுக்கு அந்த படமும் ஒரு ஹை இல்ல, கேரக்டருக்கும் ஒரு ஹை இல்லங்கிறப்ப மத்த லாங்குவேஜ்ல அவங்களுக்கு வந்து பூம் ஆக வாய்ப்பு இல்லையா பேச்சு இல்ல. விக்ரம் வந்து ஏற்கனவே நல்லா நடிக்கிறதுனால அவருக்கு நடிச்சுதான் பேர் வாங்கணுங்கிற மாதிரி இல்ல. கார்த்தி கார்த்தி அண்ட் ஜெயம்ரவி இவங்க ரெண்டு பேத்து தான் மெயின் கேரக்டர், பட் இவங்க ரெண்டு பேத்துக்குமே இன்ட்ரோ பெருசா இல்ல ப்ரோ. விக்ரமுக்கு தான் எல்லாமே அதிக கொஞ்சம் மாஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. இன்னொன்னு பாட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அது நிறைய பேர் பாக்கணும், அந்த படம் ரொம்ப வருஷமா எடுக்கணும், அதனால ஒரு ஹைப் இருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த உடனே நிறைய பேர் ஃபுல்ஃபில் இல்லன்னு தான் சொன்னாங்க. ஓகே நல்லா இருக்கு, பட் செகண்ட் பார்ட் அப்படின்னு பாத்தாங்க. ஆனா பாகுபலி மாதிரி அது எதிர்பார்த்தாங்க ப்ரோ. ஆனா அந்த மாதிரி ஒரு எடுக்கல, ஒரு சங்கர் எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். இந்த பொன்னியன் செல்வன் இதே ஆக்ட்ரஸ் வச்சு சங்கர் எடுத்திருந்தாருனா ஒரு வேற ரீச் இருந்திருக்கும். ப்ரோ அவங்க ரெண்டு பேத்துக்குமே மேக்சிமம் பெருசாவே இன்ட்ரோ இல்ல பிரகாஷ் ப்ரோ. இவர் அதுவும் ஜெயம் ரவிக்கு எல்லாம் ஏன்னா ஒரு இன்ட்ரோவலுக்கு அப்புறம் நம்ம ஒரு இதை வந்து உள்ள போறோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிப்பாங்க. இதுல என்னன்னு பார்த்தா கார்த்தி ஜெயம் ரவி ரெண்டு பேத்துக்குமே இன்ட்ரோவும் இல்ல பெருசா, அதாவது ஃபயர் விடுற மாதிரி சீனும் இல்ல ப்ரோ, எந்திரிச்சு கிளாப் பண்ற மாதிரி. ஆனா இவர் தான் மாஸ்க் காமிச்சுட்டு கொஞ்சம் போயிட்டாரு விக்ரம். ஆமா படத்துக்கு முன்னாடி வெப்சீரிஸை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வெப்சீரிஸ் நிறைய வருது, அதோட ஒரு லிஸ்ட் கொஞ்சம் வெளியே வந்திருக்கு பாத்தீங்கன்னா. கேங்ஸ் துருதி புனல்னு சொல்லி ஒரு வெப்சீரிஸ் அசோக் செல்வன் நடிக்கிறாரு, ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்னு சொல்லி கார்த்திக் சுப்ராஜோட ப்ரொடக்ஷன் இது வருது, அப்புறம் இன்ஸ்பெக்டர் சிஏக்னே வந்துருச்சு, சிட்டடல் அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸ் ஒன்று வருது, மாதா கிங் அப்படின்னு ஒன்று வருது, மட்கா கிங்கா மட்கா கிங் வருது, அரேபிய கடலி அப்படின்னு ஒன்று வருது, அந்தேரா, இது ஏகப்பட்ட வெப்சீரிஸ் நமக்கு லைன் அப்ல இருக்கு போல தமிழ் தெலுங்கு ஹிந்தியில. ஓவரால் ஓகே அவ்வளவுதான், நான் ரொம்ப நாள் பாக்கல அத, அதுக்கப்புறம் கடைசியா பார்த்த ரிவியூ போடல எனக்கு அந்த அளவுக்கு திட்டியா பாக்கலாம் அந்த டைப் தான். அது நிறைய லிஸ்ட் இருக்கு, இந்த ரங்கேன் கவுஃப், அப்புறமே இந்த கிரேட் இந்தியன் கோடு, துப்பாக்கியா, இன் டிரான்சிஸ்ட், அப்புறம் என்ன டேரிங் பார்ட்னர்ஸ், டால் டால், கால்மி பே, ராணா கனெக்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட வெப்சீரிஸ் இருந்துருக்கு லைன் அப்ல போட்டுருக்காங்க போல இருக்கும் அமேசான் பிரைம்லயே. பாப்போம் 25 வெப்சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷத்துல. அமேசான் பிரைம்ல இருக்கு, அதான் அவங்க தமிழ் டப் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுல வந்துட்டு வந்து சிட்டடல் ஹனி ஹனி பன்னின்னு பேர் வச்சிருக்காங்க போல இருக்கு, சிட்டடல் ஹனி பன்னி. ரைட்டர் வந்து ஃபேமிலி மேன் ரைட்டர் ராஜன் டி கே இருக்காங்கல்ல அவங்க தான் ரைட்டர். ஓகே 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 நான் அவர்தான் ரைட்டர், ஆனா அதோட ரீமேக் அப்ப மினிமம் கேரண்டி ரீமேக் தான். ஓகே 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 சமந்தா தான் நடிக்கறாங்க அதுல. அப்ப பிரியங்கா சோப்ரா கேரக்டர் நல்லா இருக்கு சிட்டடல் சீரிஸ். அவ்வளவு ஒண்ணும் அது ஹாலிவுட்ல செய்து இங்கிலீஷ்ல வந்துட்டு அவ்வளவு ஒண்ணும் இதா போல பெருசா ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அது தமிழ் டப்பே இருக்குது பிரைம்ல இருக்கு, நானு ஒரு மூணு எபிசோடு பார்த்தேன், எனக்கு பெருசா ஒர்க் ஆகல, நான் பாதியில் நிறுத்திட்டேன் நானு. ப்ரோ விக்னேஷ் அந்த எல்ஐசி படம் டிராப்னு விலைபேச்சில நீங்க சொன்னாங்களே ப்ரோ, அது உண்மையா அந்த படம் டிராப்பா? அந்த அளவுக்கு நான் நம்பல, ஏன்னா படம் ஷூட்டிங் போற படம் வந்து டிராப் எல்லாம் நம்பல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த டிராகன் ஒரு படம் அடிக்கிற அப்படி இல்ல, ஓமை கடவுள் டைரக்ஷன் படம், அந்த அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் வேணா அந்த படம் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து அந்த படத்தை வந்து ஷார்ட் டைம் பீரியட்ல பிளான் பண்றாங்க, ஏஜிஎஸ் மாதிரி ஒரு பெரிய படத்துனால அதை ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முடிப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பா டிராப் ஆக வாய்ப்பு இல்ல, ஏன்னா விக்னேஷ் சிவனுக்கு ஆல்ரெடி அஜித் படம் டிராப் ஆயிருச்சு ஓகேங்களா. இப்ப இன்னொரு படம் டிராப் ஆயிருக்கும் இல்ல அதனால அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு சொன்னாங்க. இப்ப எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா படத்துக்கும் ஓடிடி பிரச்சனை இருக்குங்க, பெரிய நடிகர் படங்களுக்கே ஓடிடி பிரச்சனை பயங்கரமா இருக்கு. இன்ன வரைக்கும் லால் சலாம் ஓடிடில வரல ஓகேங்களா, சூப்பர் ஸ்டார் படம் லால் சலாம் இன்ன வரைக்கும் ஓடிடில வரல.
ஏகப்பட்ட படங்களுக்கு ஓடிடி பிரச்சனை இருக்கு. ஒரு சில படங்கள் மட்டும்தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடிடி வித்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா விடாமடிச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டாங்க நெட்ஃபிளிக்ஸ். உட்பேட் அக்ரி நெட்ஃபிளிக்ஸ் இப்பயே வாங்கிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணும் போதே. விஜய் படம் கோட்டு வாங்கிட்டாங்க, அடுத்து விஜய் படம் 16 அனௌன்ஸ் பண்ணாலே நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி அஜித் விஜய் ஒரு 4-5 கிலோ ரஜினி படங்கள் இவங்களாம் வாங்கிடுறாங்க. மற்றபடி சின்ன நடிகர் படத்தெல்லாம் வந்து படம் இப்பெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் முடிவு பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்க தள்ளி நம்மளால அள்ளி தெளிச்சிடறாங்க முக்கைகளை. தமிழ்ல இருந்து வாங்க எந்த படம் ஓட்டிட்டுல பயங்கரமா போச்சு சொல்லுங்க. தெலுங்குலயாச்சும் பரவாயில்ல ஓடுது, நம்மளால ஏமாத்திடுறாங்க. முலாம் தங்க முலாம் பூசி ஏமாத்துற கதையே ஆயிருது. அதனால இப்ப படத்தை பார்த்துட்டு வாங்க பண்றாங்க பாப்போம். சரி சுகுமார் சூப்பரா ஆனா அது மாதிரி யாரும் படத்து மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்களே. நம்ம படத்தை தள்ளி விட்டா போகணும் யாராவது ஒரு ஓடிடி தள்ளி விட்டுறாங்க. அங்க ஓடிடி நஷ்டம் அடைஞ்சிட்டே என்ன பண்ணுவாங்க, படத்தை வாங்குறதே குறைச்சிருவாங்க. இப்ப குறைச்சினால பல படங்களுக்கு அதனால சிக்கலாயிடுச்சு. ஃபைனான்ஸ் பிரச்சனை வருது, படத்தை பிளான் படி ஷூட்டிங் முடிக்க முடியல, ஷூட்டிங் முடிச்சாலும் ரிலீஸ் பண்ண முடியல. ஏன்னா பட்ஜெட் இஷ்யூ, படம் ரிலீஸ் பண்ண பணம் வந்தாதான் அடுத்து நம்ம கைமாத்து வாங்கின படத்தை திருப்பி தர முடியும், கடன் வாங்கின படத்தை திருப்பி தர முடியும். ஓடுது பல படங்கள் ஃபைனான்ஸ் இஷ்யூ ஓடுறது காரணமே ஓடிடி தான். மத்த லாங்குவேஜ் படம் வாங்குறாங்களே ப்ரோ, ஆனா அது நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது இல்ல, அது எப்படி பாதிக்காது? இப்ப சலார்லாம் அதுக்கு என்னன்னா இல்ல ஒன்னே ஒண்ணு இல்ல, தெலுங்குல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒற்றுமை இருக்குங்க. தெலுங்குல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒற்றுமை இருக்கு. இப்ப வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்த டீமே பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்தபோது தெலுங்குக்காரங்க தான் வரவேற்று, தெலுங்குக்காரங்க அவங்க அவங்க ஹெட் குவார்டர்ஸ்லயே வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 படங்களுக்கு டீல் முடிச்சாங்க. 30 தெலுங்கு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டீல் முடிச்சாங்க ஒரே நேரத்துல. அது வந்து ஒற்றுமை தான் இருக்கும் அங்க வந்து இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படி ஒற்றுமை கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒற்றுமை இல்ல, ப்ரொடியூசர்ஸுக்கும் நடிகர்களுக்கு ஒற்றுமை இல்ல, ப்ரொடியூசர்ஸுக்கும் இயக்குநர்களுக்கு ஒற்றுமை இல்ல, மூணு பேர் சேர்ந்து இந்த டிஜிட்டல் ப்ரொவைடர்ஸ் கூட ஒற்றுமை இல்ல. இப்படி ஏகப்பட்ட இருக்குல்ல. இங்கேயே தயாரிப்பாளர் சங்கம் 2-3 இருக்குங்க. இங்க ஒரிஜினல் தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலேயே வந்து இன்னொரு சங்கம், மூணு சங்கம் இருக்கு. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்ப ராஜமௌலிக்கு அடுத்து என்ன பண்ண வருது ப்ரோ? மகேஷ் பாபு கூட, மகேஷ் பாபுவோட 29 படம் ராஜமௌலிக்கு ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட்ல நடக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. பிருத்திவிராஜ் வில்லன். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சா ப்ரோ? இல்ல இல்ல இல்ல, அது பெரிய படத்துல வந்து ரொம்ப ஆழமா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் கடைசியில ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போல இருக்கு. வரும் ஆமா ரெண்டு கிளைமேக்ஸ் இருந்தா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து கொல்றத காமிக்காது, இன்னொன்னு கொன்னது. ஆனா கொல்றது உண்மைதான், ஒண்ணு கொன்னதை காமிக்காது, இன்னொன்னு கொன்னதை காமிக்காது, அவ்வளவுதான். ஆனா சுப்பிரமணிய பருவத்துக்கு ஒரே ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எப்படின்னா இந்திய சினிமா வரலாற்றுலயே ஒரே இடத்துல சன் டிவிலையும் ஜி தமிழ்லயும் ஒரே இடத்துல டெலிகாஸ்ட் ஆன படம் அதுதான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 5 மணிக்கு ஜி தமிழ்ல போடுறோம், 6:30 மணிக்கு சன் டிவில போடுறோம் அந்த படம் முத முதல்ல.
16 இயர்ஸ் ஆஃப் சுப்ரமணிய படத்துல ஒரு தகவல் சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கலாம். ரோலெக்ஸ்னு ஒருத்தர் கை தூக்கினு இருக்காரு, அவர் மட்டும் முடிச்சிடலாம், அவரோட முடிச்சிடலாம். வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு. இல்ல ப்ரோ, தங்கலான் ஆபீஷியல் ரிலீஸ் டேட் சொல்லல. ஒருவேளை ரெட் ஜெயின் மியூசிக் வேற படம் இல்லைன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வாய்ப்பும் இருக்கு, அந்த இடத்துல பேசிக்கலாம். இப்போதைக்கு நான் இப்போதைக்கு சொல்றேன் சக்தி பிலிம் கேரக்டர் ரிலீஸ் பண்ண, ஏன்னா ஸ்டூடியோ கிரீன் படம் ஃபுல்லாமே 2D படம் ஃபுல்லாமே ரிலீஸ் பண்றது பூராமே சக்தி பிலிம் கேரக்டர் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சக்தி பிலிம் கேரக்டர் இப்போ பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியா மாறிடுச்சு, சின்ன படம் கிடையாது, சின்ன படம் மட்டும் கிடையாது. அதனால அவங்க தான் ரிலீஸ் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அது சூரியன் ரிப்போர்ட்ல தான் மெயினா அந்த பாண்ட் ரொம்ப அதிகமாச்சு ப்ரோ அந்த டைம்ல தான். இவங்களுக்கும் நல்ல நெருக்கம், 2D இவங்களுக்கு நெருக்கங்கிறப்ப இவங்க தான் ரிலீஸ் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் கடைசி இடத்துல முடிவு பண்ணிக்கலாம், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அக்டோபர் மாசம் தான் ரிலீஸ், மத்த ஏரியா முடிக்கிறது அவங்க கஷ்டம். தெலுங்குல சூப்பர் ஏரியாவை புடிச்சிட்டாங்க, நிஜாம் ஏரியாவை மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கும் ஓகே, பை பை பை, நாளைக்கு வந்துருங்க. பை.